தேவ பக்திக்கு ஏதுவான முயற்சிகள் எக்ஸசைசஸ் அன்டு காட்லினஸ் எக்ஸசைசஸ் அன்டு காட்லினஸ் நம்ம சரீர முயற்சி சரீர வளர்ச்சிக்காக நல்ல ஹெல்த்தியாக இருப்பதற்காக நிறைய பாடிலி எக்ஸசைஸ் இருக்குது பிரியமானவர் அதே போல் நம்ம காட்லியாக இருப்பதற்கு ஸ்பிரிச்சுவல் எக்ஸசைசஸ் இருக்குது எக்ஸசைசஸ் அண்டு காட்லினஸ் தேவ பக்திக்கு ஏதுவான முயற்சிகள் பயிற்சிகள் பிரியமானவர்களை ஆறாவது வசனத்தில் இவ்விதமாக வாசிக்கிறோம் இவைகளை நீ சகோதரருக்கு போதித்து வந்தால் பவுல் தீமோத்தேயுக்கு எழுதுகிறார் பால் வாஸ் ரைட்டிங் டு டிமோத்தி இவைகளை நீ சகோதரருக்கு போதித்து வந்தால் இஃப் பால் ஹஸ் பீன் டிமோத்தி ஹஸ் பீன் டீச்சிங் தீஸ் திங்ஸ் விசுவாசத்துக்குரிய வார்த்தையிலும் நீ அனுசரித்த நற்போதகத்திலும் தேறினவன் ஆவாய் இஃப் யூ ஆர் டீச்சிங் தீஸ் திங்ஸ் டு பிரதரன் யூ வில் பிகம் மெச்சுவர்ட் இன் ஃபெய்த் அண்ட் இன் த வேர்ட் தேறினவனாகி இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல ஊழியக்காரனாக இருப்பாய் இஃப் யூ டீச் தீஸ் திங்ஸ் இஃப் யூ புட் த பிலீவர்ஸ் இன் ரிமெம்பரன்ஸ் இன் தீஸ் திங்ஸ் இவைகளை சகோதரருக்கு நீ போதித்து வந்தால் இவைகளை சகோதரருக்கு நீ நினைப்பூட்டி கொண்டிருந்தால் நீ நல்ல ஊழியக்காரனாவாய் அப்போ ராபர்ட் சைமன் நல்ல ஊழியக்காரனாக வேண்டுமானால் இவைகளை உங்களுக்கு போதிக்க வேண்டும் இவைகளை உங்களுக்கு நினைப்பூட்ட வேண்டும் ஐ ஷுட் புட் யூ இன் ரிமெம்பரன்ஸ் தட் ஐ கேன் பிகம் எ குட் சர்வன்ட் ஆஃப் காட் ஆச்சரியமாக இந்த வேத பகுதியையும் கர்த்தருடைய உள்ளத்திலே பாரப்படுத்தினேன் வண்டர்ஃபுல் வே த லார்ட் ரிமைண்டட் மீ ஆஃப் திஸ் பேசேஜ் த லார்ட் லெட் மீ டு திஸ் பேசேஜ் கர்த்தர் இந்த வேத பகுதிக்குள்ளே என்னை நடத்தினார் அதில் அந்த ஆறாம் வசனம் இவைகளை நீ போதித்து வந்தால் இஃப் யூ டீச் தீஸ் திங்ஸ் நீ தேவனுடைய வார்த்தையிலும் தேவனுடைய உபதேசத்திலும் நீ தேறினவனாகி நீ நல்ல ஊழியக்காரனாக இருக்க முடியும் பிரியமானவர்களே நீங்களும் ஒருவேளை யூத் மினிஸ்ட்ரி செய்யலாம் இல்லை பர்சனல் எவாஞ்சலிசம் செய்யலாம் சண்டே ஸ்கூலில் டீச் பண்ணலாம் உங்களை அழைக்கிற இடங்களில் பிரசங்கம் பண்ண போகலாம் நீங்கள் இவைகளை மற்றவங்களுக்கு டீச் பண்ணால் உங்கள் பிள்ளைகளுக்கு டீச் பண்ணால் நீங்கள் ஒரு நல்ல பேரண்ட்டாக இருக்க முடியும் If you teach these things to your children, not only you practice these things, but also when you preach these things, when you teach these things, you will be a good servant of God. நீ தேவனுடைய ஒரு நல்ல ஊழியக்காரனாக இருக்க முடியும் என்பதை இங்கே பார்க்கிறோம். பிரியமானவர்களே சீர்கேடும் கிளவிகள் பேச்சுமாக இருக்கிற கட்டுக்கதைகளுக்கு விலகி தேவ பக்திக்கு ஏதுவாக முயற்சி பண்ணு தேவ பக்திக்கு ஏதுவாக முயற்சி பண்ணணும் காட்லினஸுக்கு நேராக நம்ம என்டவர் பண்ணணும் எக்ஸசைஸ் பண்ணணும் காலையிலே எளிமே நிறைய பேர் வாக்கிங் போடுறாங்க பிரியமானவர்களே ஒரு தேசத்தில் அந்த நான் அன்றைக்கி ஒரு வீடியோ வாட்ஸ்அப்பில் ஒரு சின்ன வீடியோ கிளிப்பிங் பார்த்தேன் இந்த மெட்ரோ ட்ரெயின் டிக்கெட் வாங்குறதுக்கு முன்பாக அங்கே போய் 20 தடவை சிட்டப் செஞ்சால் மெட்ரோ ட்ரெயினில் டிக்கெட் ஃப்ரீயாக நம்ம நாட்டில் இல்லை நீங்கள் போய் சிட்டப் செய்துட்ருக்காதீங்க அந்த தேசத்தில் மெட்ரோ ட்ரெயினில் டிக்கெட் வாங்க போகிறவங்க உட்காந்து இப்படி சிட்டப் 20 தடவை செய்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த மெட்ரோ டிக்கெட் ஃப்ரீயாக கவுண்டர் தானாக ஃப்ரீயாக அந்த டிக்கெட்டை கொடுக்குது ஏன் சொன்னால் அந்த நாட்டில் உள்ள மக்கள் எல்லாம் நல்ல ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னு அந்த ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் அவங்க என்கரேஜ் பண்ணுறாங்க பிரியமானவர்கள் நீங்களும் அப்படி அங்கே ஸ்பிரிச்சுவல் எக்ஸசைஸ் பண்ணுங்கள் அப்போ ஸ்பிரிச்சுவலாக ஹெல்த்தியாக இருக்க முடியும் ஸ்பிரிச்சுவல் எக்ஸசைஸ் பண்ணுங்கள் அப்போ நீங்கள் ஸ்பிரிச்சுவலாக ஹெல்த்தியாக இருக்க முடியும் சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது இந்த ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் அதில் கொஞ்சம் பிரயோஜனம் இருக்குது நம்ம பாடிக்கு அது பிரயோஜனம் ஆனால் ஸ்பிரிச்சுவல் எக்ஸசைஸ் இட் இஸ் யூஸ்ஃபுல் ஃபார் அவர் பாடி இட் இஸ் யூஸ்ஃபுல் ஃபார் அவர் மைண்ட் அண்ட் இட் இஸ் யூஸ்ஃபுல்
for eternity. அது நம்முடைய சரீரத்துக்கும் நம்முடைய மனதுக்கும் நம்முடைய நித்தியத்துக்கும் பிரயோஜனம் உள்ளது. இங்கே குறிப்பாக பவுல் சொல்கிற இந்த சரீர முயற்சி என்று சொல்வது வெறும் ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் மாத்திரம் இருக்க முடியாது என்று நினைக்கிறேன். அதே அதிகாரம் 3 வசனத்தில் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால், விவாகம் பண்ணாதிருக்கவும் ஸ்தோத்திரத்தோடு நான் புசிக்க வேண்டியவைகளை புசியாதே என்றும் அவர்கள் தடை செய்கிறார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கும். ஒருவேளை தேவ பக்தியாய் ஜீவிப்பதற்கு சில சரீரப்பிரகாரமான ஒரு எக்ஸசைஸ், செலிபசி, திருமணம், விவாகம் செய்யாமல் இருப்பது, சில சில ஆகாரங்களை புசியாமல் இருப்பது, பிரியமானவர்களே, கொலோசியரில் பவுல் எழுதுவார் கொலோசிய 2:23 இதெல்லாம் சரீரப்பிரகாரமாக ஞானமாக இருக்கும். இதெல்லாம் புசிக்கலாம், இதெல்லாம் புசிக்கக்கூடாது, இதை விட்டுறது நல்லது, இதெல்லாம் சரீரப்பிரகாரமாக ஞானமாக இருக்கும். ஆனால் இதனால் தேவ பக்தி வந்துவிடாது. பிரியமானவர்களே, பவுல் எழுதும்போது நடத்துல சொல்லுவார், என் சரீரத்தை நான் அடக்கி ஆளு, ஐ மஸ்ட் ஹேவ் அ கண்ட்ரோல் ஓவர் மை பாடி, ஐ மஸ்ட் ஹவ் கண்ட்ரோல் ஓவர் மை பாடி, தட்ஸ் வெரி எசென்ஷியல். ஆனால் அதுவே தேவ பக்தி என்று எடுக்க முடியாது. அது தேவை. நாவடக்கம் என்பது பேசுறதுலேயும் அடக்கம் இருக்கணும், வெளியே வர்ற வார்த்தையிலையும் அடக்கம் இருக்கணும், உள்ளே போகிற ஆகாரத்துலேயும் அடக்கம் இருக்கணும், ரெண்டும் சேர்ந்தால் நாவடக்கம். நாவடக்கம் என்றால் வெளியே வருகிற வார்த்தையிலும் ஒரு அடக்கம் இருக்க வேண்டும், உள்ளே போகிற ஆகாரத்திலும் அடக்கம் இருக்க வேண்டும், இந்த ரெண்டையும் சேர்ந்தால் நாவடக்கம் என்று சொல்ல வேண்டும். வி மஸ்ட் ஹேவ் அ கண்ட்ரோல் ஓவர் வாட் வி ஈட், வாட் வி டூ, ஹவு வி ஸ்லீப். பிரியமானவர்களே, ஒரு இச்சை அடக்கம் இல்லாமல், ஆசை தப்பு இல்லை, ஆசையும் இருப்பதை விட விருப்பம், தேவை, இப்படி நிறைய காரியங்கள் இருக்கு. அந்த ஆசையை விட மோசமானது இச்சை. தூங்க வேண்டும் என்ற தேவை இருக்கிறது, உடம்புக்கு கண்டிப்பாக தூக்கம் தேவையாக இருக்கிற தேவை அளவுக்கு தூங்குவது, தூங்கினால்தான் அடுத்த நாள் வேலையை செய்ய முடியும் என்று தூங்குவது, பிரியமானவர்களே, தேவை அது. அந்த தூக்கத்தை விரும்ப வேண்டும். சில வேளை வேலை பழுக்கள்லாம் கூடும்போது தூக்கம் வராதா என்ற விருப்பம் இருக்கும். தூங்கினா தான் அடுத்த நாள் வேலையை செய்ய முடியும். பிரியமானவர்களே, இந்த தூக்கத்தை விரும்புவது வேறு, தூங்கணும் தூங்கணும் தூங்கணும்னு ஆசைப்படுகிறது வேறு, தூங்கிறதுல இச்சை வைக்கிறது வேறு. அது கனநித்திரையின் ஆவி என்று ஒரு அசுத்தாவி நமக்குள்ளே இருப்பதனுடைய ஒரு அடையாளம். அன்கன்ட்ரோலபிளாக தூக்கம் வர்றது, குறித்த நேரத்துக்கு எழும்ப முடியலை. காரணம், நம்முடைய உள்மனம், சப்கான்ஷியஸ் மைண்ட், சப்கான்ஷியஸ் மைண்ட், இட் லஸ்லி. சரீரத்தில் பலவீனமாக இருக்கிறபடினால அல்ல, உள்மனதில் இருக்கிற இச்சை, தூக்கத்தின் மேல் இருக்கிற இச்சை, நம்முடைய கடமைகளை நிறைவேற்றுவதை விட, ஊழியத்தை செய்வதை விட, எழும்பி படிப்பதை விட, ஒரு இடத்துக்கு ஆயத்தைப்படுவதை விட, தெர் இஸ் எ லஸ்ட் இன் த சப்கான்ஷியஸ் மைண்ட், எ லஸ்ட் ஃபார் ஸ்லீப், மோர் தென் எ லஸ்ட் ஃபார் சக்ஸஸ், more than a lust for studies, more than a desire for studies, more than a desire for success. ஒரு வெற்றி வாழ்க்கையில் இருக்கிற விருப்பத்தை விட, ஒரு ஒழுங்கின் மேல் இருக்கிற விருப்பத்தை விட, தூங்கணும்னு ஒரு இச்சை உள்ளே இருக்கு. அதனால் உங்கள் வாழ்க்கையில் தோல்விகள் வருகிறது. அப்போ சரீர முயற்சியில் பிரயோஜனம் இருக்கிறது, சரீர முயற்சியில் பிரயோஜனம் இருக்கிறது. அந்த பிரயோஜனம் இங்கே அற்ப பிரயோஜனம் என்பது தவறான முறையில் எல்லாம், அதில் கொஞ்சம் பிரயோஜனம் இருக்குது. நல்லது தான், வாக்கிங் போகிறது நல்லது தான், பிரயோஜனம் இருக்குது. பிரியமானவர்களே, இந்த ஆவிக்குரிய தேவ பக்திக்கு ஏதுவாக நம்ம முயற்சி பண்ணும்போது, எக்ஸசைஸ் பண்ணும்போது, பயிற்சி பண்ணும்போது, அது இம்மைக்கும் அருமைக்கும் பயனுள்ளதாக இருக்கிறது. பிரியமானவர்களே, சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது, தேவ பக்தியானது இந்த ஜீவனுக்கும்
இதற்கு பின்வரும் ஜீவனுக்கும் வாக்கு தத்தம் உள்ளது. நீங்கள் அந்த காட்லினஸை நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணுவீங்கன்னா இந்த ஜீவனுக்கும் அது பிரயோஜனம் உள்ளது, இனி வரப்போகிற ஜீவனுக்கும் அது பிரயோஜனம் உள்ளது. அதனால் என்ன சொல்கிறார், 7வது வசனத்தில் பார்க்குறோம், சீர்கேடும் கிளவிகள் பேச்சு மாதிரிக்கிற கட்டுக்கதைகளுக்கு விலை. பிரியமானில் அங்கே பவுல் அந்த கட்டுக்கதைகளை பற்றி சொல்லும்போது என்ன என்று சொன்னால், சிலர் சொல்கிறாங்க யூதர்கள் நிறைய கதை சொல்லுவாங்க அப்படின்னு. ஆனால் நான் இன்றைக்கு நடைமுறைக்கு சொல்கிறேன், பெரியவங்க வாலிப பிள்ளைகள் உட்காந்து வீண் கதை பேசுகிறது, சும்மா தர்க்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிறது, விளையாட்டு பேசிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் விட்டுடுங்க. இங்கே விலகி என்பது ஆங்கிலத்தில் ரெஃப்யூஸ், அப்பிரயோஜனமான காரியங்கள். ஒரு தம்படிக்கு ஒரு பைசாவுக்கு பிரயோஜனம் கிடையாது. அதை உட்காந்து பேசி சிரித்து கேலி பண்ணி, இன்னும் சில காரியங்கள் நெகட்டிவ், தேவனுக்கு விரோதமாக மற்றவங்களை குறித்து பேசி நே பொழுதை வீணாக்கி, பிரியமானவர்களே பொழுது போனால் கிடைக்காது. டைம் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். எதை இழந்து போனாலும் அதை திரும்ப பெற்றுக்கொள்ளலாம், காலத்தை இழந்து போனால் அதை திரும்ப பெறவே முடியாது. போனது போனது தான். அப்போ அதுக்கெல்லாம் நீங்கள் ரெஃப்யூஸ் பண்ணி சே நோ டு இட். யாரெல்லாம் வாழ்க்கையில் சக்ஸஸாக இருக்கணும்னு விரும்புகிறீங்களோ, யூ மஸ்ட் பி ஏபிள் டு சே நோ டு திங்ஸ் விச் ஆர் அன்ப்ராஃபிட்டபிள். யார் என்ன நினைப்பாங்க, யார் எப்படி சிரிப்பாங்க, யார் எப்படி சொல்லுவாங்கெல்லாம் கவலை இல்லை, நான் சக்ஸஸ்ஃபுல்லாகணும், நான் சக்ஸஸ்ஃபுல்லாகணும். அதுக்கு நான் என்ன செய்யணும், எதுக்கெல்லாம் நோ சொல்லணும்? பிரியமானவர்களே, சீர்கேடும் என்று சொன்னால், பிரியமல்ல ரொம்ப அருமையான வார்த்தை, எனக்கு இன்ட்ரடக்ஷனை முடிக்க முடியுமான்னு தெரியலை. சீர் கெடுகிறது. சீர் என்றால் அந்த பர்ஃபெக்ஷன், சீர் வரிசை சொல்கிறாங்க இல்லையா, கல்யாணம் கட்டி போகும்போது அண்டா குண்டா குடம் டம்ளரு தட்டு ஸ்பூனு எல்லாம் சேர்ந்தால் சீர் வரிசை கொடுக்கணும், அதில் ஒன்று குறைஞ்சிடக்கூடாது. பார்க்குறாங்க இல்லையா, சீர்கட்டு போயிடக்கூடாது. உன்னுடைய வாழ்க்கையில் நீ கிளவிகள் பேச்சும் கட்டுக்கதைகளும் வீண் காரியங்களும் வீண் அலுவற்காரர்களாக இருக்கும்போது உன்னுடைய வாழ்க்கையில் உள்ள சீர்கட்டு போயிடுது. ஏன்னா முற்றுமா நீ நாசமாய் போனா என்று சொல்ல முடியாது. நீ ஃபெயில் ஆயிருவ பரீட்சையில் என்று சொல்ல முடியாது. நீ ஃபஸ்ட் வர முடியாமல் போயிடும். உன் வாழ்க்கையில் வெற்றி காண முடியாமல் போயிடும். அந்த வெற்றி மகிமையான வெற்றியாக இல்லாமல் போயிடும். யூ மே ஹேவ் சக்ஸஸ் பட் யூ கான்ட் ஹேவ் அ க்ளோரியஸ் சக்ஸஸ். அப்போ அதுக்கு என்ன செய்யணும், யூ மஸ்ட் எக்ஸசைஸ் அன் டு காட்லினஸ். தட் இஸ் ப்ராஃபிட்டபிள் ஃபார் திஸ் லைஃப் அண்ட் ஃபார் த லைஃப் டு கம். காட்லினஸ் இஸ் ப்ராஃபிட்டபிள் ஃபார் திஸ் லைஃப். அந்த தேவபக்தி இந்த வாழ்க்கைக்கு பிரயோஜனமானது, இந்த வாழ்க்கைக்கு மாத்திரமல்ல இனி வரும் வாழ்க்கைக்கும் பிரயோஜனமானது. அப்போ இந்த சீர்கேடும் கிளவிகள் பேச்சுமான கட்டுக்கதைகளுக்கு விலகி, அதில் விலகிறது மாத்திரமல்ல தேவபக்திக்கு ஏதுவாக முயற்சி பண்ணு. இப்போ காலையிலே நான் எழும்பிட்டேன், எழுமி நான் படுக்கையிலே உட்கார்ந்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறத விட எழும்பி போய் எக்ஸசைஸ் பண்ணு. அதே போல் கட்டுக்கதைகளுக்கு விலகு. அப்பிரயோஜனமான காரியங்களை உட்காந்து பேசி அரட்டை அடிச்சுக்கிட்டு பிரியமான உங்களையும் கெடுத்து மற்றவர்களையும் கெடுத்துக்கிட்டு இருக்கிறத விட்டுட்டு தேவ பக்திக்கு ஏதுவாக முயற்சி பண்ணுங்க. ஒரு வசனம் நினைவுக்கு வருகிறது, ஏசாயா 1:16-17. ஏசாயா 1:16-17 வாசியுங்கள். உங்களை கழுவி சுத்திகரியுங்கள், உங்கள் கிரியைகளின் பொல்லாப்பை என் கண்களுக்கு மறைவாக அகற்றிவிட்டு. உங்கள் கிரியைகளின் பொல்லாப்பை உங்கள் கண்களுக்கு முன்பாக அகற்றிவிட்டு, மறைவாக அகற்றிவிட்டு தீமை செய்தலை விட்டு ஓயுங்கள். தீமை செய்தலை விட்டு ஓயுங்கள், நன்மை செய்ய படியுங்கள். நியாயத்தை தீமையை விட்டு ஓயுங்கள், நன்மை செய்ய படியுங்கள். இன்றையிலிருந்து உங்களுடைய வாழ்க்கையில் குறிப்பாக என்னுடைய மனதார இங்குள்ள வாலிப பிள்ளைகளோடு கூட பேசுகிறேன்,
எதெல்லாம் ஈவிலோ எதெல்லாம் கெட்டதோ எதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கை ஒரு வளமான வாழ்க்கையை உங்களுக்கு தராதோ அதெல்லாம் விட்டுருங்க. எதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களை உயர்த்துமோ எதெல்லாம் உங்களை மேலான நிலைக்கு கொண்டு போகுமோ அதை செய்ய ஆரம்பிங்க. பிரியமானவர்களே, பின்னானவைகளை மறந்து, திங்ஸ் தட் வில் புல் யூ டவுன், பின்னானவைகளை மறந்து என்றால் மூல மொழியில் உங்களை பின்னால் இழுக்கிற காரியங்கள், திங்ஸ் தட் வில் புல் யூ டவுன், திங்ஸ் தட் வில் புல் யூ பேக், உங்களை கீழே இழுக்கிறது, உங்களை மேலே ஏற விட மாட்டேங்குது. அப்படி ஒரு ஃப்ரெண்டு உட்காந்து வீண்கிறத பேசுகிறான், சேட் பண்ணுறான், ஃபோன் பண்ணுறான் அப்படின்னா விட்டுருங்க. You must be able to say no to it if you want to be successful. உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு வெற்றி பாதைக்கு போனால் அந்த ரெண்டு வேணும். பின்னானவைகளை மறக்கணும், முன்னானவைகளை நோக்கணும். எது ஈவிலோ, தீமை செய்கிறதுனா மற்றவங்களுக்கு தீமை செய்கிறதுல உங்களுக்கே தீமை செய்கிறது. எது எனக்கு கெடுதியை உண்டாக்குமோ அதை விடணும். எது எனக்கு நன்மையை கொடுக்குமோ அதை பின்பற்றணும். நீ வாழ்க்கையில் மறக்கவே மறக்காது. ஏசாயா 1:16-17, ஐசாயா 1:16-17. யூ மஸ்ட் நோ வாட் டு கிவ் அப், யூ மஸ்ட் நோ வாட் யூ ஷுட் டேக் அப். எதை விட வேண்டும், எதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். பிரியமானவர்களே, 9 வாசிக்கிறோம், இந்த வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமாக இருக்கிறது. எந்த வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமாக இருக்கிறது. எந்த வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமாக இருக்க சொல்லுங்கள். இதை விடுங்க, அதை பெற்றுக்கொள்ளுங்கள். லீவ் திஸ் அண்ட் கிளீவ் அன் டு திஸ். தீமையை விடுங்க, நன்மையை பற்றி கொள்ளுங்க. சீர்கேடும் கிளவிகள் பேச்சுமான கட்டுக்கதைகளை விடுங்க, தேவபக்திக்கு ஏதுவாக முயற்சி பண்ணுங்க. வெறும் சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது. பிரியமானவர்கள், என்னென்ன காரியங்களை விட வேண்டுமோ விட்டு என்னென்ன காரியங்களை செய்ய வேண்டுமோ செய்யுங்க. இந்த வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமாக இருக்குது. இட் இஸ் அக்செப்டபிள் டு ஆல், நாட் ஒன்லி ஜஸ்ட் ஃபார் கிறிஸ்டியன்ஸ். இன் எனி யார்ட்ஸ்டிக், எந்த விதத்தில் அளந்து பார்த்தாலும் சரி. பிரியமானவர்களே, அளவுகோல் எதுவாக இருந்தாலும் இது சரி. உன் வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்றால் விட வேண்டியதை விட வேண்டும், எடுத்துக்கொள்ள வேண்டியதை எடுத்துக்கொள்ள வேண்டும். பயிற்சியினால் முயற்சி செய்கிற ஞானேந்திரியம் உள்ளவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. பயிற்சியினால் முயற்சி செய்ய திரும்ப திரும்ப பயிற்சி பண்ணி பார்க்கணும். எக்ஸசைஸ் அகேன் அண்ட் அகேன். பயிற்சியினால் முயற்சி செய்ய வேண்டும். பயிற்சியினால் முயற்சி செய்கிற ஞானேந்திரியம் உள்ளவர்கள், அந்த சென்ஸ், ஞானேந்திரியம் என்றால் சென்ஸ், வி மஸ்ட் ஹவ் தட் சென்ஸ். ஐ மஸ்ட் எக்ஸசைஸ் அன் டு காட்லினஸ், தேவ பக்திக்கு ஏதுவாக நான் முயற்சி பண்ண வேண்டும். இட் இஸ் எ ஃபேத்ஃபுல் சேயிங் அண்ட் வேர்தி ஆஃப் ஆல் அக்செப்டேஷன். 10 வாசிக்கிறோம், இது நிமித்தம் பிரயாசப்படுகிறோம். இப்படி இருக்கிறபடியினால் நம்ம பிரயாசப்படுகிறோம். பிரயாசப்படுகிறது மாத்திரமல்ல, நிந்தையும் அடைகிறோம். ஏனெனில் மனுஷருக்கும் விசேஷமாக விசுவாசிகளுக்கும் இரட்சகராகிய ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறோம். பிரியமானவர்கள், இப்படி தேவ பக்திக்கு ஏதுவாக முயற்சி பண்ணும்போது சில ரிப்ரோச் வரலாம். அங்கே 4 பொறுக்கி பசங்க நின்று வீண் கதை வெட்டி கதை பேசிக்கிட்டு இருப்பாங்க. நீங்கள் அவங்களோட நின்று பேசலை அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக அந்த போக்கிரிகள், அந்த பொறுக்கிகள் உங்களை நிந்திப்பாங்க. பிரியமானவர்களே, தேவ சமூகத்தில் நின்று அந்த வார்த்தையை நான் சொல்லுகிறேன். அவர்களோடு கூட நீங்கள் நின்று சிரிச்சு கலாட்டாக பேசலைன்னா அந்த போக்கிரிகள் உங்களை நிந்திப்பார்கள். போகிறான் பெரிய பக்திமான் ஆகிட்டான்டா, டே போகிற பாரு பாரு அப்பாரு ஒல்லான மட்டும்லாம் பேச மாட்டாடா, அதெல்லாம் பெரிய பக்தி போனடா, நிந்திப்பாங்க. தே ரிப்ரோச். நீ தேவ பக்தியாக நடக்க வேண்டும் என்று இருக்கும்போது யூ ஹேட் டு பே த ப்ரைஸ். நீங்கள் நல்ல தேவ பக்தியாக ட்ரெஸ் பண்ணியிருக்கும் போது 4 பேர் கேலி பண்ணுவாங்க. ஏன்னா நீங்கள் அவங்கள போல் உடுத்தலை, நீங்கள் அவங்கள போல் உடுத்தலை.
எல்லாரும் பாய் ஃப்ரெண்ட்ஸ் வச்சுருக்காங்க, பாய் ஃப்ரெண்ட்ஸோட சேட் பண்ணுறாங்க, பாய் ஃப்ரெண்ட்ஸோட ஒரு காஃபி டே போடுறாங்க, பாய் ஃப்ரெண்ட்ஸோடு சுற்றுறாங்க, பாய் ஃப்ரெண்ட்ஸோட கூட வெளியே போகிறாங்க, பாய் ஃப்ரெண்ட்ஸோட நைட்டில் ஸ்டே பண்ண போகிறாங்க, உனக்கு பாய் ஃப்ரெண்டே இல்லையா அப்படின்னு கேள்வி பண்ணுவாங்க. நீ தேவ பக்தியாய் நடக்க வேண்டும் என்று முயற்சி பண்ணினால் நிந்தை இருக்கும், எதிர்ப்பு இருக்கும், நீ அதுக்கு சில எஃபர்ட்ஸ் எடுக்க வேண்டியதாக இருக்கும். வி லேபர், யூ மே ஹேவ் டு லேபர். அதனால் இது வந்து ரொம்ப கூல் வாக்கு நான் சொல்ல மாட்டேன். பிரியமானவர்களே, ஒரு வாலிப ஊழியக்காரன் ஒரு சபையில் ஊழியத்துக்கு போகிறான், இணைகிறான். அங்கே இருக்கிற ஊழியக்காரர்கள் அநேக உட்காந்து கேலி பேசுகிறாங்க, வேடிக்கையாக பேசுகிறாங்க. ஆனால் இந்த வாலிப ஊழியக்காரனால அவங்களோட உட்காந்து பேச முடியல, அவங்களும் ஊழியக்காரங்க தான். உட்காந்து கமெண்ட் அடிச்சுட்டு மூத்த போதகரை, இந்த கிழவன் வரண்டாடி அவன் வரண்டா இவன் வரண்டான்னு கமெண்ட் அடிச்சுக்கிட்டு போகிற வர்ற பிரதர்ஸு சிஸ்டர்ஸ்க்கெல்லாம் பட்ட பேர் வச்சுக்கிட்டு பேசி சிரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த புது ஊழியக்காரனால் அவங்களோட கலக்க முடியலை. ஆனால் இந்த புது ஊழியக்காரரையும் கேலி பண்ணுறாங்க. பிரியமான அதில் ரெண்டு சகோதரிகள் ஒரு பயங்கரமான பிரச்சனையில் மாட்டிக்கொண்டார்கள். ஒன்று இந்த மூத்த போதக, இன்னார் யாரெல்லாம் பற்றி பேச, இன்னார் இன்னாரை பற்றி பேசியிருக்கிற, சரி அவங்கள்ட்டலாம் போய் மன்னிப்பு கட்டுவா என்று அனுப்புகிறார். அப்போ இந்த ரெண்டு பெண்கள் இந்த வாலிப ஊழியக்கார்கிட்ட போய் தயவுசெய்து மன்னிச்சுக்கோங்க. எதுக்கு மன்னிக்கணும், இல்லை உங்களை பற்றி நாங்கள் தப்பாக பேசியிருக்கோம், என்ன பேசுனீங்க, இல்லை இவங்களாம் ரொம்ப பெருமைக்காரன் உமனாக முஞ்சி நம்மகிட்டலாம் பேச மாட்டான் அப்படின்னு சொல்லி உங்களை பற்றி நாங்கள் பேசியிருக்கோம் அப்படின்னு. அப்போ அந்த வாலிப ஊழியக்காரன் அவங்ககிட்ட கேட்டான், சரி என்னை பற்றி நீங்கள் உம்மனாக மூஞ்சி பெருமைக்காரன் என்கிட்டலாம் பேச மாட்டான் அப்படிலாம் ஒரு பேர் வந்திருக்கு என சொல்லியிருக்கீங்க, உங்களை பற்றி மற்றவங்க என்ன சொன்னாங்கன்னு கேட்டேன் உங்களை பற்றி மற்றவங்க என்ன சொன்னாங்கன்னு அந்த வாலிபன் கேட்டான். அப்போ அந்த ரெண்டு பெண்களும் சொன்னாங்க, வாயாடி ஊமேன்னு பேர் வாங்கிறத விட வாயாடின்னு பெயர் வாங்கிறது எவ்வளோ கேவலம். உண்மையாக நடந்த சம்பவம், ஊமேன்னு பெயர் வாங்கிறத விட வாயாடி அப்படின்னு பெயர் வாங்குறது எவ்வளோ கேவலம். பிரியமானவர்களே, ஊழியக்காரர்களையும் நிந்திப்பாங்க, அவன் ரொம்ப பெருமைக்காரன் அவன்லாம் நம்மகிட்ட பேச மாட்டான் படிச்சுட்டோன்னு பெருமை என்னென்னமோ வார்த்தைகள் கேட்டிருக்கிறேன். நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லானன்னு அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக கருத்துற அப்படி பயந்த ஒருவனை சக்ஸஸ்ஃபுல்லாக்குறார். அப்போ அதுக்கு யூ ஹேவ் டு பே த ப்ரைஸ். பிரியமானவர்களே, அங்கே நிந்தை அவமானம் சொல்கிறாரு. 10 வாசிக்க, இது நிமித்தம் பிரயாசப்படுகிறோம் நிந்தையும் அடைகிறோம், பிரயாசப்படுறோம் நிந்தையும் அடைகிறோம். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இப்போ நம்ம வந்து ஒரு இவ்வளோ நிந்தைப்படுறோம், இவ்வளோ அவமானப்படுறோம், இதனால் உள்ள பெனிஃபிட் என்ன அப்படின்னு சொன்னால் கிரேட் சக்ஸஸ். இந்த காட்லினஸால் இருக்கிற பெனிஃபிட்டை பற்றி ஒரு சின்ன ஆர்டிக்கிள் நான் பார்த்தேன். அந்த ஆர்டிக்கிள் ஆங்கிலத்தில் இருக்கிறது பிரியமானவர்களே, அது உங்களுக்கு முடிந்த அளவுக்கு நான் வாசித்து காட்டுகிறேன். தெர் இஸ் நாட் அன் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் மேன் இன் ரெஃபரன்ஸ் டு திஸ் லைஃப் ஆர் டு த லைஃப் டு கம் விச் காட்லினஸ் வுட் நாட் ப்ரமோட். தேவ பக்தி என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட், ஒரு வாஞ்சை. இந்த வாழ்க்கைக்குரிய வாஞ்சையானாலும் சரி, இனி வரப்போகிற வாழ்க்கைக்குரிய வாஞ்சையானாலும் சரி, அதை ப்ரமோட் பண்ணாமல் இருக்கவே இருக்காது, கண்டிப்பாக ப்ரமோட் பண்ணும். இட் இஸ் ஃபேவரபுள் டு ஹெல்த் ஆஃப் பாடி. தேவ பக்தியாக இருப்பது நம்முடைய சரீரத்துக்கே நல்லது. இப்போல்லாம் யோகா செய்ய அது செய்யுங்கிற எல்லாத்தையும் விட நீங்கள் நல்ல தேவ பக்தி உள்ளவர்களாக இருங்க. தட் இஸ் ஃபேவரபுள் டு த ஹெல்த் ஆஃப் அவர் பாடி பை ப்ரமோட்டிங் டெம்பரன்ஸ். நமக்கு ஒரு நல்ல இச்சை அடக்கத்தை கொடுக்குது. இண்டஸ்ட்ரி, தேவபக்தியாக இருப்பது நம்மை சுறுசுறுப்புள்ளவர்களாக மாற்றுகிறது. அண்ட் ஃப்ரிகாலிட்டி, ஃப்ரிகாலிட்டி அப்படின்னு சொன்னால் வீண் விரயங்களை தவிர்க்கிறது, வீண் விரயங்களை தவிர்க்கிறது. டு தேவபக்தியாக இருப்பது டு க்ளீன்னஸ் அண்ட் விகர் ஆஃப் இன்டலெக்ட். எல்லாவற்றையும் சுத்தமாக செய்வதற்கு நல்ல ஒரு அறிவு புத்தி கூர்மையாக இருப்பதற்கு, பை கிவிங் ஜஸ்ட் வியூஸ் ஆஃப் ட்ரூத் அண்ட் ஆஃப் த ரிலேட்டிவ் வேல்யூ ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ்.
எது சரி எது தப்பு இதெல்லாம் நம்ம ஆன்மீகத்தில் ஒரு தெய்வ பக்தியாக இருக்கவங்க யோசிக்க அவங்க புத்தி கூர்மை உள்ளவங்களாக வந்துடுறாங்க. எப்படி உடுத்தணும், எப்படி உடுத்தக்கூடாது, எப்படி பேசணும், எப்படி பேசக்கூடாது, டீச்சர்கிட்ட எப்படி பேசணும், ஆஃபீஸர்கிட்ட எப்படி பேசணும், எப்படி ஆஃபீஸுக்கு டைமிங்க்கு போகணும். பிரியமானவர்களே, ஒரு நாள் ஒருவேளை என்னுடைய வயது இதை அனுமதிக்கன்னு சில தம்பிமாரோட சொல்லிக்கொண்டிருந்தேன். என்றைக்காக ஏதாவது ஒரு காரியத்துக்கு எங்கள் பாஸ்டர்கிட்ட நான் சாரி சொல்லியிருக்கேனா, சாரி பாஸ்டர், ஒருவேளை பிந்தி போயோ இல்லை அவர் சொன்ன ஒரு காரியத்தை நான் செய்யாமல் விட்டோ, சாரின்னு என்னைக்காவது சொல்லியிருக்கிறான்னு யோசித்து பார்த்தா என் நினைவுக்கு வந்தபடி ஒரு நாள் ஆகிலும் என்னுடைய வேலை ஸ்தலத்திலும் நான் சாரி சொன்னதில்லை, பாஸ்டர்ட்டையும் சாரி சொன்னதில்லை. பெருமை அல்ல, பிரியமானவர்களே, அந்த ஒரு தேவ பக்தி. என் கடமையை நான் செய்யணுங்கிற விருப்பம், அவங்க சொன்னதை நான் நிறைவேற்றியிருக்கேன் சாரி அப்படின்னு எனக்கு சொன்னதாக நினைவே இல்லை. நான் பெருமைப்படலை, தயவுசெய்து மன்னித்து கொள்ளுங்க. இது ஒருவேளை உங்களை உற்சாகப்படுத்துமானால் எனக்கு சந்தோஷம். இது உங்களுடைய வெற்றி வாழ்க்கைக்கு வகையாடு தருமானால் எனக்கு சந்தோஷம். இஃப் தட் இஃப் திஸ் கேன் பே வே ஃபார் யுவர் சக்ஸஸ் ஐ எம் ஹாப்பி. பிரியமானவர்களே, அண்ட் ஆஃப் த ரிலேட்டிவ் வேல்யூ ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் டு பீஸ் ஆஃப் கான்ஷியன்ஸ், மனதில் ஒரு சமாதானத்தை தருது. இந்த தேவ பக்தி இருக்குமானா மனதில் ஒரு சமாதானத்தை தருது. By leading to the faithful performance of duty. என்னுடைய கடமையை உண்மையாக செய்கிறேன், வேலை பார்க்குறேன், வாங்குகிற சம்பளத்துக்கு உண்மையாக இருக்கிறேன். என் அதிகாரிகளை பற்றி நான் கீழ்த்தரமாக பேசினதில்லை, என்னுடைய அதிகாரிகளை பற்றி நான் மோசமாக பேசினதில்லை. ஸோ ஐ கெட் எ குட் கான்சியன்ஸ். நமக்கு இது தான் சம்பளம் தர்றாங்க. பிரியமானவர்களை, வழக்கமாக எடுக்கிற கேஷுவல் லீவு கூட நான் எடுக்காமல் இருந்து ப்ரைஸ் வாங்கியிருக்கிறேன். மாதம் ஒரு நாள் லீவ் எடுப்பது என்னுடைய ரைட்டுன்னு நான் நினச்சதில்லை. வேலை பார்க்கும்போது மாதம் ஒரு நாள் லீவ் எடுப்பது என்னுடைய ரைட்டு 100% எந்த லீவும் எடுக்கவில்லை என்று சொல்லி நான் ப்ரைஸ் வாங்கியிருக்கேன். ப்ரைஸுக்காக அப்படி எடுக்காமல் இருந்ததல்ல. என்னுடைய பிள்ளைகள் 100% அட்டெண்டன்ஸ் எத்தனையோ வருஷம் வாங்கியிருக்காங்க. ஸ்கூலில், சண்டே ஸ்கூலில் இல்லை, ஸ்கூல்லேயே 100% அட்டெண்டன்ஸ். இட் இஸ் பாசிபிள். நீங்கள் தெய்வ பக்தியாக இருக்க முயற்சி பண்ணுங்கள், உங்கள் டியூட்டியை ஒழுங்காக செய்வீங்க. அதான் எழுதுகிறாரு, பை லீடிங் டு த ஃபேத்ஃபுல் பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் டியூட்டி டு ப்ராஸ்பரிட்டி இன் பிஸ்னஸ். நீங்கள் தெய்வ பக்தியாக இருங்க, உங்கள் பிஸ்னஸ் கண்டிப்பாக ப்ராஸ்பர் ஆகும். ப்ராஸ்பரிட்டி இன் பிஸ்னஸ் பை மேக்கிங் எ மேன் சோபர், ஆனஸ்ட், ப்யூரண்ட் அண்ட் இண்டஸ்ட்ரியஸ். ஒரு தெளிந்த புத்தி உள்ளவனாய், கண்ணியம் உள்ளவனாய், விவேகம் உள்ளவனாய், இண்டஸ்ட்ரியஸ், சுறுசுறுப்புள்ளவனாய் இருக்கிறான். சுறுசுறுப்புள்ளவன் கை செல்வத்தை உண்டாக்கும். டு எ குட் நேம், நல்ல பேர் கிடைக்கும். பை லீடிங் எ மேன் டு பர்சியூ சச் எ கோர்ஸ் ஆஃப் லைஃப் ஆஸ் ஷால் டிசர்வ் இட் அண்ட் டு கம்ஃபர்ட் இன் ட்ரையல். சோதனை வரும்போது நமக்கு ஒரு ஆறுதல் இருக்கும். காம்னஸ் இன் டெத், மரணமே நேர்ந்தாலும் அங்கே ஒரு காம்னஸ் இருக்கும். பிரியமல்ல, இதெல்லாம் தேவ பக்தினால் கிடைக்கிறது. நம்முடைய அவங்க பாஸ்டர் பல முறை சாட்சி சொல்லியிருக்கிறாங்க. அந்த நாட்கள் அவங்களுடைய 7 வயதில் அவங்க அப்பா இறந்து போடுறாங்க. அவங்க அப்பா சப் ரிஜிஸ்ட்ரார், ஹார்ட் அட்டாக்கில் 49 வயதில் இறக்குறாங்க. இவங்களுக்கும் வாலிப வயது. எனக்கு தேவன் தகப்பனாக இருக்கிற தேவன் என் கையை பிடித்திருக்கிறார். அந்த மரண வேட்டிலேயும் ஒரு காம்னஸ் எப்படி வந்தது? தேவன் என் தகப்பன் என்ற ஒரு அறிவு இருந்ததினாலே உலக பிரகாரமான தகப்பன் இறக்கும்போது பெரிய துக்கம் இருந்தது. ஐயோ என்ன பண்ணுவான், அப்போ இறந்துட்டாங்களே, தெரியும் காட்டு, இன்னும் என்ன பண்ணுவான் என்று அல்ல, என் ஆண்டவர் என் கரத்தை பிடித்திருக்கிறார் என்று நினைத்தார்கள். ஆண்டவருடைய கரத்தை இதுவரைக்கும் பிடித்து நடத்தி கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, காம்னஸ் என் death and immortal peace beyond the grave. மரணத்துக்கு பிறகு என்ன ஆகுங்கிற பயமும் இருக்காது. மரணத்துக்கு பிறகு, கல்லறைக்கு பிறகு என்ன ஆகுங்கிற பயமும் இருக்காது. அது அந்த தேவ பக்திக்கு ஏதுவாக முயற்சி பண்ணும்போது நமக்கு கிடைக்கிறதாம். பிரியமானவர்களே, godliness injures no man. நம்ம யாருக்கும் தீங்கு செய்ய போவதில்லை. It does not destroy health. நம்ம தேவ பக்தியாக இருக்கும்போது நம்ம சரீரத்தை நம்மளே தவறான காரியங்களை செய்து நம்ம சரீரத்தை நாமே கெடுக்க போகிறதில்லை.
குடிச்சு இல்லைனா ட்ரக் அடித்து இல்லைனா தேவையில்லாத பாவங்களை செய்து பிரியமானவர்களை இச்சைகளுக்கு இடம் கொடுத்து நாமே நம்ம சரீரத்தை கெடுக்க போகிறதில்லை. தெய்வ பக்தினால் எவ்வளவு நன்மைகள் இருக்குது பாருங்கள் பிரியமானவர்களே. இட் டஸ் நாட் டிஸ்டர்ப் த கான்ஷியன்ஸ், அது மனசாட்சியை டிஸ்டர்ப் பண்ணாது. இட் டஸ் நாட் பேண்டர் டு ரேஜிங் அண்ட் கன்சியூமிங் பேஷன்ஸ், ஒரு உள்ளத்துலேருந்து பொங்கி வருகிற வெறி இச்சைகள் அதுக்கெல்லாம் அது இடம் கொடுக்காது, கண்ட்ரோல் பண்ண தெரியும். பிரியமல்ல வாலிபத்தின் இச்சை எல்லா வாலிபர்களுக்கும் இருக்கும், ஆனால் தேவபக்தி உள்ளவர்களால் அந்த இச்சையை கண்ட்ரோல் பண்ண முடியும். 21 வயதில் நான் ரட்சிக்கப்பட்டேன், அதனால் என்னால் அது முடியும் என்று எனக்கு தெரியும். பிரியமானவர்கள் அது எந்த கெமிஸ்ட்ரியில் அவ்வளவு குறை இல்லை, ஆனால் தேவபக்தியின் ரகசியம் அது. தேவபக்தியாக இருக்கிறவர்கள் தே வில் நாட் ஸ்பாயில் தேர் பாடி ஆர் தே வில் நாட் கிவ் ரூம் ஃபார் எனி ரேஜிங் கன்சியூமிங் பேஷன்ஸ். இட் டஸ் நாட் டிமினிஷ் தி ஆனர் ஆஃப் அ குட் நேம். நம்ம தேவபக்தியாக இருக்கனால நமக்கு இருக்கிற நல்ல பெயர் ஒரு நாளும் கெட்டு போகாது. இட் ஃபர்னிஷஸ் நோ சப்ஜெக்ட் ஆஃப் பிட்டர் ரிஃப்ளெக்ஷன் ஆன் அ பெட் ஆஃப் டெத். நீங்கள் இன்னும் நிறைய காரியங்கள் இருக்குது, வாசிக்க நேரம் இல்லை. ஒரு தேவ பக்தி உள்ளவர்களாக இருப்பீர்களானால் மரணப்படுக்கையில் இருக்கும்போது உங்கள் கடந்த கால வாழ்க்கையை திரும்பி பார்த்து நீங்கள் வேதனைப்பட மாட்டீங்க. இன்றைக்கு தேவபக்தி உள்ளவர்களாக நீங்கள் ஜீவிப்பீர்களானால், இஃப் யூ கேன் லிவ் இன் காட்லினஸ் டுடே வென் யூ ஆர் ஆன் யுவர் டெத் பெட், த ரிஃப்ளெக்ஷன்ஸ் ஆஃப் த பாஸ்ட் வில் நாட் மேக் யூ ஃபீல் பேட், வில் நாட் மேக் யூ ஃபீல் பேட். இல்லைன்னா அன்றைக்கு கண்டிப்பாக ஐயோ என் மனைவிட்டு எப்படி நடந்துக்கிட்டேன், என் புருஷன் எப்படி நடந்தேனே, என் சரீரத்தை நான் இப்படி அழிச்சேன்னு, இப்படி திருடுனேன்னு, இப்படி பொய் சொன்னேன்னு, இப்படி ரவுடித்தனம் பண்ணேனே, இப்படி அடாவடி பண்ணேனே, இப்படி என் வாழ்க்கையை கெடுத்துட்டேனே கெடுத்துட்டேனே என்று சொல்லி கண்டிப்பாக உன் டெத் பெட்டில் நீ வேதனைப்படுவாய். த ரிஃப்ளெக்ஷன்ஸ் ஆஃப் த பாஸ்ட் வில் மேக் யூ ஃபீல் பேட். பிரியமானவர்களே, ஒருவேளை அந்த ரைட்டப்பை நான் உங்களுக்கு பின்னால் தருகிறேன். நம்முடைய வாழ்க்கையில் ஒரு தேவ பக்தி இருக்குமானால், தேவ பக்திக்கு ஏதுவாக நம்ம எக்ஸசைஸ் பண்ணுவோமானால், கண்டிப்பாக நம்ம லைஃப் சக்ஸஸ்ஃபுல் லைஃபாக இருக்கும். தேர் வில் பி நோ ரிக்ரெட்ஸ் வாட்ஸ் சோ எவர். இதன் ஒரு ஆர்டிக்கிளாகவே எழுத வேண்டும் என்று நேற்று இரவு யோசித்து கொண்டிருந்தேன். தேவ பக்தியாக இருக்கனால நமக்கு என்னென்ன பெனிஃபிட் இருக்குது, இப்போ அந்த பெனிஃபிட்டுக்குள்ளே போகலை, எப்படி நம்ம தேவ பக்தியாக இருப்பதற்கு என்னென்ன எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நான் சுருக்கமாக உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். பிரியமானவர்களே, 11 வேர்ஸ் 11, பிரியமானவர்கள் அங்கே தமிழில் இரு 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 இப்படி செய்ய கண்டினியூ, அந்த இரு என்ற தமிழ் சொல், அந்த தமிழ் பின்னொட்டு பின்னாலே ஒட்டி கொண்டு வருவது, கண்டினியூவாக இப்படி இருக்கணும், இப்படி தான் இருக்கணும். இரு இரு அந்த இரு என்ற தமிழ் பின்னொட்டு, அதை தான் இன்றைக்கு நான் உங்களுக்கு கோடிட்டு காட்ட விரும்புகிறேன். அதில் வர்ற ஒரு சில வசனங்கள், வேர்ஸ் 11, இவைகளை நீ கட்டளையிட்டு போதித்து கொண்டு இரு. அப்போ நான் தேவபக்திக்கு ஏதுவாக முயற்சி பண்ணணும்னா இதை கட்டளையிட்டு போதித்து கொண்டே இருக்கணும். ஏன்னா நீங்கள் மறந்து போயிடுவீங்க, திரும்ப திரும்ப சொல்லணும், பிந்தி வராதிங்க, திரும்ப திரும்ப சொல்லணும். எதற்காக நீங்கள் பிந்தி வராதிங்க, நான் திரும்ப திரும்ப சொல்லணும்னா எனக்குள்ள தேவபக்தி அப்போ தான் வரும், அப்போ தான் நான் நல்ல ஊழியக்காரனாக இருக்க முடியும். ஐயோ இதெல்லாம் சொன்னால் நீங்கள் வருத்தப்பட்டுருவீங்களே, எப்போ வந்தாலும் சரி காணிக்க போடுறதுக்கு முன்னால் வந்துட்டீங்கன்னா போதும் அப்படின்னு நினச்சா நான் அதை சொல்ல மாட்டேன். இதுக்கு மேலே இவங்களை கண்டித்து இவங்க சபையை விட்டு போயிடுவாங்களே அப்படின்னு நினச்சா நான் சொல்ல மாட்டேன். ஆனால் நான் நல்ல ஊழியக்காரனாக இருக்கணுமானா பிரியமானவர்கள் இவைகளை போதித்து, இவைகளை போதித்து கொண்டது, இவைகளை திரும்ப திரும்ப சொல்லுங்கள். நீங்கள் தேவபக்தி உள்ளவர்களாகணும்னா உங்கள் பிள்ளைகளுக்கு திரும்ப திரும்ப இதை சொல்லுங்கள். நீங்கள் தேவபக்தி உள்ளவர்கள் ஆகணும்னா நீங்கள் சண்டே ஸ்கூல் பிள்ளைகளுக்கு, உங்கள் கிளாஸுக்கு வர்ற பிள்ளைகளுக்கு சொல்லுங்கள். யாரால் சொல்ல முடியாது, ரெண்டு பேரால் சொல்ல முடியாது. ஒன்று, நான் மனிதனை பிரியப்படுத்த வேண்டும் என்று நினைத்தால் இதை சொல்ல மாட்டேன். இன்னொன்று, என்னுடைய வாழ்க்கையே மாதிரியான வாழ்க்கையாக இல்லாமல் வேறு மாதிரி இருக்குமானாலும் சொல்ல மாட்டேன். நானே சண்டே கிளாஸ் எடுக்கிறதுக்கு பிந்தி போயிட்டு எல்லாம் டைமுக்கு வாங்க எல்லாம் டைமுக்கு வாங்கன்னு சொல்ல முடியாது, சொல்ல எனக்கு ஒருவேளை மனசாட்சி இருக்காது. பிரியமானவர்களை யார் இதை சொல்ல முடியும்,
தான் சரியாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள், மற்றவர்களும் சரியாக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள். அவங்க திரும்ப திரும்ப சொல்லி கொண்டிருப்பார். நிறைய வசனங்கள் குறித்து பவுல் எழுதுகிற, இவைகளை நான் உனக்கு நினைப்பூட்ட மறக்க மாட்டேன். பேதுரு சொல்கிற, நான் நினைப்பூட்டுவதில் அசதியாக இருக்க மாட்டேன், இவைகளை உங்களுக்கு நினைப்பூட்டுவதில் அசதியாக இருக்க மாட்டேன். ஐ வில் நாட் பி நெக்லிஜென்ட் இன் புட் இன் ரிமெம்பரன்ஸ். அப்போ உங்களுக்கு இதை நினைப்பூட்டுறது கூட நான் மறந்துடக்கூடாது. இவைகளை கண்டித்து கண்டிப்பாக நீங்கள் டைமுக்கு வரணும், கண்டிக்கணும், கண்டித்து போதிக்கணும். அப்போ எனக்குள்ள காட்லினஸ் வரும். கேட்கிற உங்களையும் நான் ரட்சிக்க முடியும், கேட்கிற உங்களையும் நான் ரட்சிக்க முடியும். பிரியமானில் முதலாவது இவைகளை போதித்து கட்டளையிட்டு போதித்து கொண்டு, இதுதான் சரி, இப்படி தான் வாழணும், உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லுங்கள் இப்படி தான் உடுத்தணும். அவங்க கேட்குறாங்களா கேட்கலையா அவங்கள பொறுத்தது, அது அவர்களை பொறுத்தது. பிரியமானவர்களே, பிள்ளை அழுறான் என்ன பண்ண, பிள்ளை கேட்குறான் என்ன பண்ண. நான் முன்பு ஒரு முறை சொன்னேன், செல்லம் என்பதற்கும் அன்பு என்பதற்கும் வித்தியாசம். பிள்ளை கேட்பதை கொடுப்பது செல்லம், பிள்ளைக்கு தேவையானதை கொடுப்பது அன்பு. பேண்டரிங் அண்ட் பேம்பரிங், கிவிங் வாட் த சைல்டு ஆஸ்க், ஷோயிங் லவ், கிவிங் டு த சைல்டு வாட் த சைல்டு நீட்ஸ், வாட் த சைல்டு நீட்ஸ். பிள்ளை அழுத, பிள்ளை கேட்குறானே, சிலவள் வேடிக்கையாக இருக்குது, உங்கள் பிள்ளைகளை நீங்களே கெடுக்கிறீர்கள். அதனால் என்ன ஆகுது, அந்த பிள்ளை இன்னும் தவறான வழிக்கு போகுது. தேவையில்லாமல் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் கேட்டு அந்த பிள்ளை அழுது, தேவையில்லாமல் ஒரு வெஹிக்கிள் கேட்டு அந்த பிள்ளை அழுது. அந்த பிள்ளை அழுதேன்னு சொல்லி அதை கொடுக்குறீங்க. அதனால் அந்த பிள்ளைக்கு நன்மையாக தீமையாக யோசித்து பாருங்கள், நீங்கள் கொடுத்தது அன்பா செல்லமா. அப்போ உங்களுக்குள்ள ஒரு காட்லினஸ் வரணும்னா யூ மஸ்ட் நோ டு ட்ரா த லைன். அந்த லைன் அந்த பிள்ளை கேட்குதா கேட்கலையாங்கிறது வேறு விஷயம், அந்த பிள்ளை ஏற்றுக்கொள்ளுதா ஏற்றுக்கொள்ளாதாங்கிறது வேறு விஷயம். பட் திஸ் இஸ் த லைன். பவுல் சொல்வார், சபையில் நடக்க வேண்டிய வகையை நீ அறிந்து கொள்ளும்படி. நம்முடைய பிள்ளைகள் நடக்க வேண்டிய வகை பிள்ளைகளுக்கு தெரியணும். எப்படி வேண்டுமானாலும் வாழலாம் என்பது லைசன்ஸ் அல்ல, தட்ஸ் அ லூஸ் லைஃப், கட்டுப்பாடற்ற ஒரு வாழ்க்கை. பிரியமானவர்களே, இங்கே பவுல் திட்டமாக சொல்கிறார், முதல் இரு இவைகளை நீ கட்டளையிட்டு போதித்து கொண்டிரு, இவைகளை கட்டளையிட்டு போதித்து கொண்டிரு. ரெண்டாவது 12 வசனத்தில் வாசிக்கிறோம், வாசியுங்கள். உன் நிலைமையை குறித்து ஒருவனும் உன்னை அசப்டே பண்ணாதபடிக்கு நீ வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கு மாதிரியாயிரு. ரெண்டாவது அந்த இரு என்ற பின்னொட்டு பின்னால் வருது பாருங்க, இரு தமிழில் அப்படிதான் இருக்கணும், கண்டினியூஸாக அப்படி தான் இருக்கணும். அந்த இரு என்ற தமிழ் பின்னோட்டு என்ன சொல்லுது, இதான் உன் வாழ்க்கை, இப்போ தான் கண்டினியூஸாக இருக்கணும், இது ஒரு நாள் ரெண்டு நாள் அல்ல. பிரியமானவர்களே, நீ தேவ பக்திக்கு ஏதுவாக முயற்சி பண்ணினால் ஒரு மாதிரியான வாழ்க்கையை செய்ய வேண்டும். இங்கே விசுவாசிகளுக்கு மாதிரியாக இரு என்று இருக்கிறது. பிரியமானவர்களே, ஆங்கிலத்தில் வாசிக்கிறோம், தவ் பி தவ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் த பிலீவர்ஸ் அப்படின்னு இருக்குது. ஆனால் மூல மொழியில் சற்று வித்தியாசமாக இருக்கிறது. நீ விசுவாசி என்பதற்கு மாதிரியாயிரு, நீ ஒரு தேவனுடைய பிள்ளை என்பதற்கு மாதிரியாயிரு, உன் லைஃப் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கும். பிரியமானவர்களே, நம்மளை அநேகர் மாதிரியான வாழ்க்கையை வாழ்வதற்கு பதிலாக வேறு மாதிரியாய் வாழுகிறார், வேறு மாதிரியாய் வாழுகிறார். பிரியமானவர்களே, சிலருக்கெல்லாம் இந்த ஒரு ஸ்டாப் லைன் போட்டிருக்கும், இந்த ஸ்டாப் லைன் நிறுத்து கோடு நிற்க அப்படின்னு ஒரு கோடு போட்டிருக்கும், ஒரு வெள்ளை பெயிண்ட் அடித்து வச்சுருப்பாங்க. அந்த பைக்கில் போகும்போது அது அப்படி ஒரு 2 அடி தாண்டி நிறுத்தினா தான் ஒரு பெருமை, சிலர் முழு வண்டி அதை தாண்டி தான் போய் நிற்கும். அதனால் மிஞ்சி போனால் ஒரு 1/2 நிமிடம் கூட சேவ் பண்ண முடியாது. ஆனால் அது ஒரு அசுத்த ஆவி, ஒரு 5 நிமிஷம் ஒரு 5 செக் 5 ஒரு 1 அடி
அப்படி தாண்டி நிற்கணும். அதுக்கு பின்னால் நின்றுட்டா ஜுஜிபின்னு நினைப்பு, கோலை சோப்பிலாங்கி நான் ரொம்ப சட்டத்தை கீழ்படுகிறானா. ஒரு மீட்டிங் பண்ணால் கூட ஒரு சிலருக்கு எப்படின்னா அப்படி ஆரம்பித்த பிறகு அப்படி பின்னால் போகணும். ஒரு சிலருக்கு ஒரு வேலைக்கு வரனா கூட ஒரு 5 நிமிஷம் பின்னால் வரணும். அதெல்லாம் தங்களுக்கு ஒரு பெரிய க்ரெடிட்டாக நினைக்கிறாங்க. பிரியமான இது இயற்கையாக நிறைய பேருடைய சுபாவம். அது அப்படி அந்த சட்டத்தை பிரேக் பண்ணுறாங்களாம் அப்படி காலரை தூக்கிட்டு. பிரியமானவர்களே, அதில் அவங்களுக்கு ஒரு பெருமை இருக்கு, இருக்கட்டும். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளுக்கு சட்டத்தை கை கொள்ளுகிறதுனால உள்ள பெருமை வேண்டும். நான் சட்டத்தை கை கொள்ளுகிறேன் என்ற பெருமை வேண்டும். ஏன் அந்த ஒரு அடி முன்னால் போய் நிற்கணும்? ஏன் ஒரு அந்த 5 நிமிஷம் பின்னால் வரணும்? இதெல்லாம் எத்தியோப்பின் தன் தோளையும் ஒட்டகச்சிவிங்க தன் புள்ளிகளையும் மாற்றக்கூடுமோ? நம்மால் மாற்ற முடியாது. சிலருடைய பிறவி சுபாவம். ஆனால் நான் மறுபிறப்பு அடையும் போது கர்த்தர் அதை மாற்றுகிறார், கர்த்தர் அதை மாற்றுகிறார். இதெல்லாம் நம்முடைய உள் மனதில் இருக்கிறதுனால இந்த செய்கைகள் வருகின்றன. இங்கே அவர் என்ன சொல்கிறாரு, நீ விசுவாசி தேவனுடைய பிள்ளை என்பதற்கு நீ மற்றவங்களுக்கு மாதிரியாக இரு. என்னுடைய வாழ்க்கையில் ஒரு சில காரியங்களை நான் தைரியமாக இப்படி தான் என் வாழ்க்கை இருந்தது என்று இன்றைக்கு நான் மாதிரியாக சொல்ல முடிகிறது. ஒருவேளை நாளைக்கு உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் சொல்லலாம். பிரியமானவர்களே, இன்றைக்கும் கர்த்தருடைய கிருபையினாலே, கர்த்தருடைய கிருபையினாலே எங்கள் பிள்ளைகளுக்கும் நாங்கள் மாதிரியாக இருக்க கர்த்தர் கிருபை தந்திருக்கிறோம். எங்கள் அப்பா அம்மாவை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற இடத்துல எங்களை வைத்திருக்கிற தாழ்த்தி கர்த்தரை ஸ்தோத்திருக்கிறேன். உங்கள் வாழ்க்கை ஒரு மாதிரியான வாழ்க்கையாக இருக்கணும். அப்போ தான் நீங்கள் தேவ பக்திக்கு ஏதுவாக முயற்சி பண்ணுகிறீர்கள். இன்றைக்கே தீர்மானம் பண்ணுங்க, என் வாழ்க்கை நான் ஒரு தேவனுடைய பிள்ளை அப்படிங்கிறதுக்கு மாதிரியாக இருக்கணும். நான் பிந்தி வந்தால் தேவனுடைய பிள்ளைங்கிறதுக்கு மாதிரியா? நான் சட்டத்தை மீறி நோ என்ட்ரியில் போனால் தேவனுடைய பிள்ளைங்கிறதுக்கு மாதிரியா? அங்கே நிறுத்துக்கோட்டை தாண்டி நிறுத்தினான தேவங்கிற பிள்ளைக்கு மாதிரியா? அங்கே யாரும் பார்க்கல, போலீஸ் பார்க்கல, யாரும் பார்க்கல, ஒன்று சர்ருன்னு சொல்லி நான் சிக்னல் இருக்கும்போது சிக்னல் இல்லாத போது போயிட்டோம்ன்னா தேவங்கிற பிள்ளைக்கு மாதிரியா? நான் என்ன எப்படி ஆகிலும் தேவனுடைய பிள்ளை என்று காண்பிக்க வேண்டும். அப்போ தான் தேவபக்திக்கு ஏதுவாக நான் முயற்சி பண்ண முடியும். பிரியமானவர்களே, அதுக்கு ஒரு சில காரியங்கள் சொல்கிறேன். எதுலெல்லாம் அப்படி இருக்கணுமா? நீ வார்த்தையில் உன்னை யாரும் குறை சொல்லிடக்கூடாது, டிஸ்பைஸ் பண்ணிடக்கூடாது. சின்ன பையன்தான், வாலிப பிள்ளை தான், உன்னுடைய வார்த்தை. வார்த்தை என்று சொல்கிறது இங்கே வந்து இந்த வேர்ட் தட் யூ ஸ்பீக். வர்றன்னா வருவான், அந்த பிள்ளைகிட்ட சொல்லிட்டா முடிச்சிருவான். எங்களுக்கு நான் சபையில் யாரையும் குறிப்பிட்டு சொல்ல பேர சொன்னீங்க விரும்ப மாட்டீங்க. ஆனால் எங்களுக்கு சில பிள்ளைகளை பற்றி தெரியும். அவட்ட உன சொன்னால் முடிச்சிருவா, அவள் வர்றன்னா வருவா, இந்த டயத்துக்குள்ளே வானால் கண்டிப்பாக வந்துடுவா. ஐயோ, இந்த பிள்ளை சரியான திதிங்க, கண்டிப்பாக இது 10 நிமிஷம் பிந்தி தான் வரும், அதை நம்பி ஒரு வேலை கொடுத்துடாதீங்க. நாங்கள் பேசுகிறோமே, எங்களுக்கு தெரிந்த ஒருத்தரை பற்றி, இங்கே இருக்கிற 10 பேரை பற்றி, இது ஒரு நாளும் டயத்துக்கு வராது. அது ஒரு இதுக்கு வர சொன்னாலும் பிந்தி தான் வரும், அதுக்கு வர சொன்னாலும் பிந்தி தான் வரும். அந்த கடைசி நேரத்தில் அப்படி பால் மாதிரி குட்டு குட்டுன்னு உருண்டுட்டு வரும். ஆனால் அந்த பிள்ளைகிட்ட சொன்னோன்னா 6 மணிக்கு வானால் 6 மணிக்கு நிற்பாங்க. எங்களுக்கு தெரியுதுல்ல, உங்களுக்கு எங்களை பற்றி தெரியுமில்ல. பிரியமானவர்கள், இப்போவுமே உங்களுக்கு தெரியும் யார் டயத்துக்கு வருவா, யார் டயத்துக்கு வரமாட்டா, யார் உருண்டுட்டு வருவா, யார் முன்னாலேயே வந்து இருப்பா, உங்களுக்கு தெரியும். அப்போ நீ எப்படி விசுவாசிகளுக்கு, விசுவாசி என்பதற்கு எப்படி மாதிரியாக வரணும்? உன் வார்த்தையில், நீ செய்கிற கமிட்மெண்ட்டில். பிரியமானவர்கள், ஏன்னா உங்களால் உங்கள் கமிட்மெண்ட்டை கீப்பப் பண்ணவே முடியல, அவங்க உங்களை பற்றி அங்கே எழுதி இருக்குது. உன் வார்த்தையில் நீ விசுவாசி என்பதற்கு மாதிரியார். சொன்னால் செய்வான், வரேன்னா வருவான், வரமாட்டேன்னா வரமாட்டான். உன் வார்த்தையில் கொடுப்பான்னா கொடுத்துருவான், கொடுப்பேன்னு சொல்லி கொடுக்காமல் இருக்க மாட்டான். ரெண்டாந்தே தாரன்னா ரெண்டாந்தே தந்துடுவான். உன் வார்த்தையில் மாதிரியாயிரு. ரெண்டாவது உன்னுடைய பிஹேவியர். ஒவ்வொருத்தரையும் நீ பேசும்போது, சிரிக்கும்போது, நிற்கும்போது, நடக்கிறபோது, உடுத்துறது, சிலுப்புறது, சொல்லுவாங்கள்ல சிலுப்பிட்டு போகிறாம்பாங்கள்ல, தலையை வெட்டிக்கிட்டு போகிற, கண்ணை உருட்டுறது, நீ விசுவாசி என்பதற்கு மாதிரியாக இரு. பெருமைக்காரிங்கிறதுக்கு மாதிரியாக இருக்க வேண்டாம், அலட்டல்ங்கிறதுக்கு மாதிரியாக இருக்க வேண்டாம்.
எனக்கு சென்னை தமிழில் சில வார்த்தைகள் பெற படித்தா சொல்கிறேன். நீ விசுவாசி என்பதற்கு உன்னுடைய நடக்கையிலே மாதிரியாயிரு. உன்னுடைய வார்த்தையிலே விசுவாசி என்பதற்கு மாதிரியாயிரு. உன்னுடைய நடக்கையிலே விசுவாசி என்பதற்கு மாதிரியாயிரு. வார்த்தையிலும் நடக்கையிலும் ஆவியிலும் உன்னுடைய எமோஷன்ஸ், உன்னுடைய பேஷன்ஸ், பெருமையின் ஆவி, கனநித்திரையின் ஆவி, பொறாமையின் ஆவி, இப்படிலாம் பைபிளில் பார்க்குறோம். அந்த ஸ்பிரிட், உன் ஸ்பிரிட்டில் வந்து விசுவாசி, அந்த ஸ்பிரிட். இது ஹோலி ஸ்பிரிட் அல்ல, யுவர் ஸ்பிரிட். உன் ஸ்பிரிட் எப்படி இருக்குது? உன் ஸ்பிரிட் வந்து அது பொய்யின் ஆவியா? உன் ஸ்பிரிட் ஏமாத்துற ஆவியா? அவனுக்குள்ள என்ன ஆவி இருக்குது? இயேசு சொல்ல, நீங்கள் என்ன ஆவி உடையவர்கள் என்று சோதித்துப்பார். மல்கியாழ்வருக்கும் உன் ஆவியை சோதித்துப்பார். உன் ஆவி என்ன ஆவி? பெருமையின் ஆவியா? உன் ஆவி சோம்பலின் ஆவியா? கனநித்திரையின் ஆவியா? வேசித்தனத்தின் ஆவியா? உனக்குள்ளே என்ன ஆவி இருக்கு? சிலருக்குள்ள வேசித்தனத்தின் ஆவி இருக்கும். எப்போது அந்த பாலியத்துக்குரிய இச்சையில் தான் ஒரு அட்ராக்ஷன் இருக்கும். அது அவங்க ஆவியில் உள்ள ப்ராப்ளம், சரத்தில் உள்ள ப்ரா, கெமிஸ்ட்ரியில் உள்ள ப்ராப்ளம் இல்லை, அவங்க ஆவியில் உள்ள ப்ராப்ளம். ஒரு வேசித்தன ஆவி ஆண்கள்கிட்டையும் இருக்கும், பெண்கள்கிட்டையும் இருக்கும். எப்படா மற்றவங்களை கவர் பண்ணலாம், எப்படா மற்றவங்களை அட்ராக்ட் பண்ணலாம், எப்படா மற்றவங்கள்ட்ட கொலையலாம், எப்படி கண்ணை கட்டலாம், எப்படி வாயை பிதுக்கலாம், எப்படி உதட்ட உருட்டலாம், எப்படி கோணி நிற்கலாம், எப்படி சிரிக்கலாம். அந்த ஸ்பிரிட்டே அப்படி தான் இருக்கும். இது அவங்களுடைய, நான் யாரையும் குறிப்பிட்டு சொல்ல, இட்ஸ் தி ஸ்பிரிட், இஸ் அ ப்ராப்ளம் இன் தியர் ஸ்பிரிட். உன் ஆவியில் நீ விசுவாசி, விசுவாசி என்பதற்கு மாதிரியாயிரு. பிரியமானவர்களே, வார்த்தையிலும் நடக்கையிலும் ஆவியிலும், அடுத்தால பார்க்குறோம் அன்பிலும். நீ ஒரு சேரிட்டி, உதவி செய்கிறது, தயவு காட்டுறது, அதே வேளையில் அந்த அன்பு மாயமற்றதாக சும்மா வாயில் ஐயோ அப்படின்னு உருகிறது, ஐயோன்னு உருகிறது இல்லை, மாயமற்ற ஒரு அன்பு, சுயநலமற்ற அன்பு. எனக்கு ஒரு சகோதரர், யார்கிட்ட வேணாலும் நல்லா பழகுவார். பழகும்போதே அவங்களால் நமக்கு என்ன பிரயோஜனம்? இந்த சிஸ்டரை விழுந்து விழுந்து பழகினார்னா அந்த சிஸ்டரால் நமக்கு ஏதாவது பிரயோஜனம் இருக்குமா? இங்கே ஒரு பிரதர்கிட்ட விழுந்து விழுந்து பழகினார்னா இந்த பிரதரால் நமக்கு ஏதாவது பிரயோஜனம் இருக்குமா? ஸ்கூலில் அட்மிஷன் கிடைக்குமா? ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்குமா? ஏதாவது உதவி செய்வாங்களா? தனக்கு என்ன கிடைக்கும்? பிரியமானவர்கள், எனக்கு ஒரு சிலர் தெரியும், மற்றவர்கள் நான் என்ன செய்ய முடியும், அவங்களுக்கு என்ன செய்ய முடியும், இவங்களுக்கு என்ன செய்ய முடியும், எப்படி உதவி செய்யலாம், எப்படி ஹெல்ப் பண்ணலாம் அந்த குடும்பத்துக்கு. இதான் மாயமற்ற சுயநலமற்ற அன்பு. இந்த ரெண்டையும் நல்லா கவனிச்சுக்குவாங்க. ஒரு சிலருடைய அன்பு, இதனால் எனக்கு என்ன கிடைக்கும், இதனால் எனக்கு என்ன கிடைக்கும். இன்னும் ஒரு சிலரை பார்த்துருக்குறேன், சில வேளைகளில் அவர்களை சில கருத்தை கடிந்து கொண்டு இருக்க வேண்டியதாக இருக்கான்னு அவங்களுடைய எண்ணமெல்லாம், எப்படி நான் மற்றவங்களுக்கு உதவலாம், அந்த வீட்டில் ஒரு சாவுனா எப்படி உதவலாம், அந்த வீட்டில் ஒரு கல்யாணம் எப்படி உதவலாம், அந்த வீட்டில் ஒரு நல்லதுனா எப்படி உதவலாம், கெட்டதுனா எப்படி உதவலாம், அந்த பிள்ளைங்களுக்கு எப்படி உதவலாம், அதில் பிழை விட்டாலும் விடுவார்கள். அவருடைய எண்ணமெல்லாம் உதவி செய்ய வேண்டும். ஒரு சிலருக்கு எண்ணமெல்லாம் உதவி பெற வேண்டும். உங்களுடைய அன்பு மாயமற்ற அன்பாக, சுயநலமற்ற அன்பாக, தன்னலமற்ற ஒரு அன்பாக, லவ் வித் நோ டிசிமுலேஷன், நோ ப்ரிட்டென்ஷன், நோ செல்ஃப் இன்ட்ரெஸ்ட், நோ ஹிடன் அஜெண்டா, அப்போ தான் விசுவாசிங்கிறதுக்கு மாதிரியாக வர முடியும். அப்போ பார்க்குறோம், இங்கே வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும், உன் ஃபேத் லைஃப், ஹவு மச் யூ பிலீவ் காட், உன் பர்சனல் லைஃப், உன்னுடைய நீட், உன்னுடைய ஃபினான்ஷியல் நீட், நீ கர்த்தரை எவ்வளவு சார்ந்து இருக்கிறாய். அது மூலபாஷைய விளக்கம், கிறிஸ்துவ டாக்டரின்ஸை ஃபாலோ பண்ணுறதில்ல, விசுவாசத்திலும் என்றால் தேவனை விசுவாசிப்பதில் மாத்திரமல்ல, உன்னுடைய விசுவாச வாழ்க்கை, ஹவு மச் யூ ஃபாலோ த டாக்டரின், உபதேசங்களை எவ்வளவு நீ கை கொண்டிருக்கிறாய், நீ கற்றுக்கொள்ளுகிற உபதேசம், சபையில் உன்னை கற்றுக் கொடுக்கிற உபதேசத்தில் நீ எவ்வளவு உறுதியாக இருக்கிறாய். பெரியம்மாவில் கடைசியாக சொல்கிற கற்பிலும், கற்பிலும் என்று இங்கே சொல்வது ஆண் பெண் பழகுவதிலே, ஆண் பெண் பழகுவதிலே. சிலரை பற்றி நல்ல சாட்சி இருக்குது, சில பிரதர்ஸை பற்றி,
சில சிஸ்டர்ஸை பற்றி, சில வாலிப பிள்ளைகளை பற்றி நல்ல சாட்சி இருக்குது. துக்கத்தோடு சொல்லுகிறேன், சில பிரதர்ஸ், சில சிஸ்டர்ஸ், சில வாலிப பிள்ளைகள், அந்த பிள்ளைகளுடைய கற்புள்ள வாழ்க்கை கேள்விக்குறியாகவே இருக்கிறது. அவருடைய வாழ்க்கையில் ஒரு கற்பு இருக்குது என்று சொல்ல முடியாது. இன்றைக்கு அந்த கற்பு என்பதே கேள்விக்குறியாக, கேலிக்குறியாக போய்விட்டது. பிரியமானவர்களே, கொஞ்சம் யோசித்து பாருங்கள், உங்களுடைய ஆண் பெண் உறவு எப்படி இருக்கிறது? உங்களை கொடுத்த டெஸ்டிமனி எப்படி இருக்குது? வாலிப பிள்ளைகளை குறித்து, அந்த பையனை குறித்து, அந்த பெண்ணை குறித்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்ன பேசுகிறாங்க? மற்ற பிலீவர்ஸ் என்ன பேசுகிறாங்க? சாட்சி இருக்கா? நீ தேவ பக்திக்கு ஏதுவாக முயற்சி பண்ணு அப்படின்னு சொன்னால் ஹை வேல்யூஸை பேசி அதே டீச் பண்ணு மற்றவங்களுக்கு. ரெண்டாவது, பிலீவர் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு உன் வாழ்க்கையை ஒரு எக்ஸாம்பிளாக, என்சாம்பிளாக, ஒரு மாதிரி வாழ்க்கையாக காத்துக்கணும். இதுதான் தேவபக்திக்கு ஏதுவாக முயற்சி பண்ணால் கல்யாணிச்சு ஜோம் பண்ணு, பைபிள் வாசி, அப்படி தான் நான் சொல்லுவேன்னு நினச்சிருப்பீங்க. அப்படி அல்ல. உன்னை யாரும் ஒரு வார்த்தை உன்னை அசட்டையாக நினைக்காத படிக்க. பெரிய மனில் 21 வயதில், 22 வயதில், 23 வயதில், 16 வயதில் உன்னை 4 பேர் பார்த்து ரெஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி நடந்துக்கும். முடியும். அதான் தேவபக்திக்கு ஏதுவாக முயற்சி பண்ணுவது. மூன்றாவதாக, தேவபக்திக்கு ஏதுவாக முயற்சி பண்ண வேண்டும் என்றால் மூன்றாவது இரு என்ற அந்த பின்னொட்டு 13 வசனத்தில் வாசிக்கிறோம். நான் வருமளவும் வாசிக்கிறதிலும் புத்தி சொல்லுகிறதிலும் உபதேசிக்கிறதிலும் ஜாக்கிரதையாயிரு. ஜாக்கிரதையாயிரு. கிவ் அட்டெண்டன்ஸ், பி கேர்ஃபுல். அதில் கவனமாயிரு. எதில் கவனமாயிருன்னு சொல்கிறாரு? வாசிக்கிறதிலும், புத்தி சொல்லுகிறதிலும், உபதேசிக்கிறதிலும். பிரியமானல இங்கே வாசிக்கிறது என்று சொல்லுகிறது. அவர் தீமோத்தேக்கு எழுதும்போது எதை வாசிக்கிறது? பிரியமானவர்களே, வேதம். இன்றைக்கு வேதத்துக்கு நல்ல வியாக்கியானம் உள்ள நல்ல புத்தகங்கள், ஆவிக்குரிய புத்தகங்கள், நம்முடைய வாழ்க்கைக்கு பயன் தரக்கூடிய புத்தகங்கள். வாசிக்கிறதுல கவனமாக. அங்கே தீமோத்தேக்கு அவர் எழுதும்போது, அதை பப்ளிக் ரீடிங் என்று சொல்கிறாங்க, அந்த சொல்ல பப்ளிக் ரீடிங் என்று சொல்லலாம், வாசித்து அதுக்குரிய வியாக்கியானம். இப்போ நான் வசனத்தை வாசித்து வியாக்கியானம் பண்ணுகிறேன். அப்படி வாசிக்கிறதிலும் உபதேசிக்கிறதிலும் புத்தி சொல்லுகிறதிலும் என்று. இன்றைக்கு உங்களுக்குடைய ஆசீர்வாதத்துக்காக சொல்வேன் என்றால், நீங்கள் என்ன வாசிக்கிறீங்க? என்ன இன்புட்? பிரியமானவர்களே, இந்த கம்ப்யூட்டர் வந்த புதுசில், கம்ப்யூட்டருங்கிறது இன்ட்ரடியூஸ் ஆகும்போது கார்பேஜ் இன் கார்பேஜ் அவுட் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன உள்ளே போடுறோமோ அதான் வெளியே வரும். கார்பேஜ் இன் கார்பேஜ் அவுட், குப்பையை போட்டால் குப்பை தான் வரும். பாஸ்டர் ஜேஎஃப் ரோலன்ஸ் சொல்லுவார், மை இயர்ஸ் ஆர் நாட் டஸ்ட்பின் அப்படிம்பார். என்னுடைய காதுகள் குப்பை தொட்டிகள் இல்லைம்பார். இன்றைக்கு அநேகருடைய மைண்டு, மைண்டுங்கிறது காட் கொடுத்த ஒரு பெரிய பொக்கிஷன். நம்முடைய மனம் என்பது தேவன் நம்ம கொடுத்துருக்கிற ஒரு பெரிய பொக்கிஷம். உங்கள் மனம், உங்கள் சிந்தை, இந்த பெரிய பொக்கிஷத்துக்குள்ளே நீங்கள் என்னத்தெல்லாம் அள்ளி போடுறீங்க? பெரிய மனம் நல்லா ஒரு சின்ன கற்பனை பண்ணி பாருங்கள். நல்ல ஒரு விலை உயர்ந்த ஒரு பீரோ உங்கள் அப்பா உங்களுக்கு வாங்கி கொடுக்குறாங்க. நல்ல காஸ்ட்லி பீரோ. அம்மா, இதில் உன்னுடைய விலை உயர்ந்த துணிமணியெல்லாம் வைத்துக்கோ, டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வைத்துக்கோ, முக்கியமான பொருட்கள் இதெல்லாம் அந்த பீரோவில் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல பீரோ உங்கள் கையில் கொடுத்துருக்குறாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு வந்து உங்கள் அப்பா அதை திறந்து பார்க்குறாங்க. திறந்து பார்த்தா பீரோலேருந்து கப்படிக்குது. கெட்டுப்போன பழைய சிக்கன் அதுக்கு அப்படியே உள்ளே போட்டிங்க. நாற்றம் அடிக்கிற சிக்கன், அப்புறம் பிள்ளையுடைய மலத்தெல்லாம் தொடச்சி அந்த துணி அங்கங்கே பார்த்துட்டு எங்கே போடுறேன்னு தெரியாமல் பீரோக்குள்ளே போட்டிங்க. அப்புறம் பார்த்தா பிஞ்சு போன செருப்பு, அதை வெளியே போடவும் மனசு இல்லை. அந்த செருப்பு உள்ளே கிடக்கு, தொடப்பும் உள்ளே இருக்குது. பீரோவை கொடுத்து அப்பா திறந்து பார்க்குற, அவ்வளோ விலையேற பெற்ற பீரோ, திறந்து பார்த்தா உள்ளே என்ன இருக்குது? மலம் தொடச்ச துணி இருக்குது.
உள்ள என்ன இருக்கு? தீட்டு கழிஞ்ச துணி இருக்கு. உள்ள என்ன இருக்கு? கெட்டுப்போன சிக்கன் இருக்கு. உள்ள என்ன இருக்கு? கிழிஞ்சு போன செருப்பு இருக்கு. எவ்வளவு ஒரு வேதனைப்படுவா. மனங்கிற ஒரு பெரிய பீரோ கர்த்தர் உங்களை கொடுத்துருக்கிறார். இந்த மனதில் நீ என்ன வேண்டுமானாலும் போட்டுக்கலான்ட்டார். இந்த மனதில் உயரிய சிந்தனைகள், நல்ல பெரிய பெரிய ஞானிகள், பரிசுத்தவான்கள், அவங்க வாழ்க்கை வரலாறு, அவங்க வாழ்க்கை வரலாறு மாத்திரமல்ல வேத விளக்கங்கள், இப்படி தான் வாழ வேண்டும் என்ற கருத்துக்கள், நன்னெறிகள், நல்ல திருக்குறள் போன்ற நல்ல வாழ்க்கை முறையை சொல்லக்கூடிய காரியங்கள், இதெல்லாம் இந்த மனசில் வச்சுருக்கீங்களா? கேவலமான கதை, பக்கத்து விட்டு கதை, அவளை பற்றி, இவளை பற்றி, இவனை பற்றி, சினிமாக்காரங்க பேர், என்னென்ன அருவறுப்பு உண்டோ. நான் சொன்னது போல் மலந்துடைச்சி போட்ட துணி, தீட்டு துணி எல்லாத்தையும் தூக்கி கர்த்தர் கொடுத்த மனதில் வச்சிருக்கிறியே, கர்த்தர் உன்னை எப்படியே ஆசீர்வதிப்பார். எப்படி கர்த்தர் ஆசீர்வதி? என்னெல்லாம் உள்ள போடுற, என்னெல்லாம் வாசிக்கிற, என்னெல்லாம் கேட்குற, என்னத்தெல்லாம் அந்த மனசுக்குள்ளே தள்ளுற, யோசித்து பாருங்க. என்னென்னலாம் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கீங்க? ஆண்டவர் கொடுத்த அந்த கிறிஸ்துவின் சிந்தை இருக்க வேண்டிய இடத்துல அந்த அல்மேரால் என்னெல்லாம் இருக்குது? பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவத. வாசிக்கிறதிலும் புத்தி சொல்லுகிறதிலும் உபதேசிக்கிறதிலும் கவனமாக இரு, கவனமாக இரு. எல்லாத்தையும் எடுத்து மைண்டில் போடாது. மனதை ஒரு குப்பை தொட்டின்னு நினைக்காத. என்னென்ன குப்பை இருக்கோ, என்னென்ன வீண்கதை, வெட்டிக்கதை, ஊர்க்கதை, அசுத்த கதை, இந்த லவ் ஸ்டோரி, அந்த லவ் ஸ்டோரி, இவன் அவனோட ஓடினா, அவன் அவனோட ஓடினா, இப்படி பண்ணாங்க, அப்படி பண்ணாங்க, எல்லாத்தையும் உள்ள அள்ளி போட்டதை கெடுக்கிறியே. ஹவு ப்ரெசியஸ் தட் ஷுட் பி. எப்படி பரலோகத்துக்கு போகணும், எப்படி மற்றவங்களுக்கு உதவி செய்யணும், எப்படி நம்ம நல்லவங்களாக இருக்கணும், எப்படி மற்றவங்களுக்கு வழிகாட்டணும், எவ்வளவு உயரிய கருத்துக்கள் இருக்குது, அதெல்லாம் உள்ள தள்ளுங்க. அதால் உங்கள் மனதை நிரப்புங்க, உங்கள் சிந்தையை நிரப்புங்க. அப்போ நீங்கள் தேவ பக்திக்கு ஏதுவாக முயற்சி பண்ணுகிறீர்கள். எப்படி வாழ்க்கையில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கலாம், எப்படி என் பிஸ்னஸை கருத்தாக செய்யலாம், எப்படி என் பிஸ்னஸை உண்மையாக செய்யலாம், பைபிள் பிரின்சிபிள் என்ன, எப்படி செஞ்சால் என் பிஸ்னஸ் ஆண்டவர் ஆசீர்வதிப்பா, இவைகளையே சிந்தித்து கொண்டு. உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, நற்கீர்த்தி எதுவோ, இவைகளையே சிந்தித்து கொண்டு. எப்படி நான் படித்தா ஸ்கூலில் டீச்சருக்கு பிரியமாக இருக்கலாம், எப்படி என்னை படிக்க வைக்கிற அப்பா அம்மாவுக்கு பிரியமாக இருக்கலாம், எப்படி நான் ஒழுக்கமாக இருக்கலாம், எப்படி நல்ல பேர் வாங்கலாம், இதையே சிந்தித்து கொண்டு. எப்படி கட்டடிக்கலாம், எப்படி சினிமாவுக்கு சுத்த போகலாம், எப்படி சேட் பண்ணலாம், எப்படி அவனுக்கு லெட்டர் அனுப்பலாம், எப்படி அவளுக்கு லெட்டர் அனுப்பலாம், இதையே சிந்தித்து 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 நரகத்தின் பிள்ளையாய் நீ மாறிவிடுகிறாய். உன் மனசில் எதை போடுறப்பார், நீ வாசிக்கிறதிலும் புத்தி சொல்லுகிறதிலும் உபதேசிக்கிறதிலும் கவனமாக இரு, ஜாக்கிரதையாக இருந்தால் கிவ் அட்டெண்டன்ஸ் டு இட், அதில் கவனம் செலுத்து. நீ தேவ பக்திக்கு ஏதுவாக முயற்சி பண்ணுகிறாய் என்ற அர்த்தம். பிரியமானவர்களே, 14:14, மூப்பராகிய சங்கத்தார் உன் மேல் கைகளை வைத்தபோது தீர்க்க தரிசனத்தினால் உனக்கு அளிக்கப்பட்ட வரத்தை குறித்து அசதியாயிராதே. பிரியமானவர்களே, அங்கே தீமோத்தேக்கு அவர் எழுதுகிறார், நீ தேவபக்திக்கு ஏதுவாக முயற்சி பண்ணணும்னா உனக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிற வரத்தை பற்றி நீ நெக்லிஜென்ட்டாக இராத. ஏதோ ஒரு டேலண்ட் கர்த்தர் உனக்கு கொடுத்துருக்கிறார், யாருக்கோ இல்லாத ஒரு டேலண்ட். ஒரு வேளை பாட்டு பாடுற டேலண்ட்டாக இருக்கலாம், மியூசிக் வாசிக்கிற டேலண்ட்டாக இருக்கலாம், மெக்கானிக்கல் திங்ஸில் ஒரு வேளை இதை ரிப்பேர் பண்ணுறது, அதை ரிப்பேர் பண்ணுறது, இது செய்கிறது, அது செய்கிறது, எலக்ட்ரிக்கல் ஒர்க்கு, ப்ளம்மிங், ரிப்பேரிங், இதில் ஒரு டேலண்ட் இருக்கலாம். ஏதோ ஒரு காரியத்தில் உனக்கு ஒரு டேலண்ட் இருக்கு. கர்த்தர் உனக்கு ஒரு கிஃப்ட்டு கொடுத்துருக்கார். இல்லை, பரிசுத்தவான்கள் ஜெபிக்கும் போது உனக்கு ஒரு கிஃப்ட் கிடைச்சிருக்கு. உனக்கு கிடைத்திருக்கிற அந்த கிஃப்டை குறித்து நீ நெக்லிஜென்ட்டாக இராதே. உனக்கு கிடைத்திருக்கிற அந்த கிஃப்டை குறித்து நீ கவலையற்று நெக்லிஜென்ட்டாக இராது. கர்த்தர் உன்னை சபைக்கு ஒரு கிஃப்டாக கொடுத்துருக்க, ஏதோ ஒரு வகையில் கிஃப்ட். நேற்று மாலையில் நான் அங்கே வந்து உட்கார்ந்துருந்தேன்,
அப்பதான் இதை ஆயத்தப்படுத்திக்கிட்டு இருக்கிறேன். இங்கே உட்காந்து ஜெபிச்சுக்கிட்டு இருந்தேன், ஸ்டேஜ்லேயே உட்காந்து ஜெபிச்சுக்கிட்டு இதை ஆயத்தப்பண்ணேன். உங்களுக்கு கர்த்தர் கொடுத்துருக்கிற வரத்தை குறித்து அசதியாராதீங்க. அந்த வரம் பயன்பட வேண்டும். அந்த வரம் பயன்படுவதிலே அசதியாக இருக்கக்கூடாது, நெக்லிஜன் இருக்கக்கூடாது. எப்படி ஆகிலும் நான் பயன்படணும், அதையே சுறுசுறுப்பாகவும் செய்ய தெரியணும். பிரியமான கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. அப்போ தேவ பக்திக்கு ஏதுவாக முயற்சி பண்ணு அப்படின்னா, உயரிய காரியங்களை கட்டளையிட்டு போதித்து கொண்டிருங்கள். கட்டளையிட்டு போதித்து கொண்டிருப்பது மாத்திரமல்ல, உங்கள் இளமையை குறித்து ஒருவரும் அசட்டை பண்ணாதபடிக்கு, உங்களை யாரோடைய அசட்டையாக நினைக்காதபடிக்கு நீங்கள் விசுவாசி என்பதற்கு மாதிரியாகிருங்க. மூன்றாவது, உங்கள் இன்புட்டை குறித்து, நீங்கள் என்ன வாசிக்கிறீங்க, என்ன உள்ளே போகுது அப்படிங்கிறத குறித்து கவனமாக இருங்க. நான்காவதாக, உங்களுக்கு கிடைத்த வரத்தை குறித்து நீங்கள் அசதியாகிறாதீங்க. அது நல்ல உற்சாகத்தோடு கூட உங்களுடைய கடமைகளை நிறைவேற்று. எப்படியாவது கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துருக்க ஒரு வரம், ஒரு தாளந்து மற்றவர்களுக்கு ஒரு பயன் உள்ளதாக, குறிப்பாக சபைக்கு பயன் உள்ளதாக இருக்க வேண்டும். ஐந்தாவது, நீ தேறுகிறது யாவருக்கும் விளங்கும்படி இவைகளையே சிந்தித்து கொண்டு இவைகளிலே நிலைத்திரு. ஐந்தாவது இரு என்ற பின்னொட்டு, இவைகளிலே நிலைத்திரு. இவைகளிலே நிலைத்திரு என்பது ஆங்கிலத்தில் கிவ் தை செல்ஃப் ஹோலி டு தேம். நீ எதை செய்தாலும் கிவ் யுவர் செல்ஃப் ஹோலி டு தட், முழுமையாக அதற்கென்று உன்னை ஒப்பு கொடுத்து செய். என்ன செய்தாலும் சரி, என்ன ஒரு வீடியோ எடுக்கிறோம் அப்படின்னா முழுமையாக அதற்கென்று நம்ம ஒப்பு கொடுத்து எடுக்கிறோம். ரைட், அந்த ஃப்ரேம் எப்படி வரணும், எப்படி வந்தால் கரெக்டாக இருக்கும், அவங்க லெஃப்டில் திரும்பினா எங்கே வைக்கணும், ரைட்டில் திரும்பினா எங்கே செய்யணும், எப்படி நின்று செய்யணும், அதை நான் எடுத்து முடிக்கும் போது நேர்த்தியாக இருக்கணும். நான் ஒரு வருஷம் முன்னால் எடுத்த வீடியோவையும் இன்றைக்கு நான் எடுக்கிற வீடியோவும் பார்த்தா இதில் ஒரு மெச்சூரிட்டி இருக்கணும். நான் போன வருஷம் பிஏ சிஸ்டம் வைத்ததுக்கு அதை ஆப்ரேட் பண்ணதுக்கும் இந்த வருஷம் கேட்குறதுக்கு ரொம்ப வித்தியாசம். யாரோ கிடையாது, என்ன ரொம்ப நல்லா இருக்குதே, நீ தேறுகிறது யாவருக்கும் தெரியும்படி. ஒரு மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட், எந்த ஒரு வேலை செய்தாலும் சரி, உனக்கு இருக்கிற வரத்தை நீ பயன்படுத்தவில்லை மாத்திரமில்லை, ஆவிக்குரிய வாழ்க்கை, உன்னுடைய ஜப வாழ்க்கை, உன்னுடைய பணிவு, உன்னுடைய அச்சீவ்மெண்ட், ஸ்கூலில் உள்ள அச்சீவ்மெண்ட். பிரியமானல நம்முடைய சபையில் இந்த பிள்ளை படிக்கவே மாட்டா, ஃபெயில் ஆவா அப்படின்னு சொன்ன பிள்ளைங்க நல்லா படித்து பெரிய பெரிய டிகிரிலாம் வாங்கியிருக்கிறாங்க, தேறுகிறாங்க, இம்ப்ரூவ் ஆகிறாங்க. ஊழியத்தில் பங்கெடுத்திருந்து ஸ்டடீஸில் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட், பிஸ்னஸில் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட், அது எல்லோரும் பார்க்கணும். தேறுகிறது யாவரும் அறியணும். முன்பெல்லாம் அவங்க அப்படி இல்லை, அந்த புதுசில் இப்போ இவ்வளோ இம்ப்ரூவ் ஆகிட்டாங்க, இவ்வளோ இம்ப்ரூவ் ஆகிட்டாங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில் சத்தியத்தை கீழ்ப்படுகிறதில்ல, பொருளாதார நிலையில் இவங்களில் ஒரு சிலரை குறித்து எங்களுக்கு உண்மையாகவே மகிழ்ச்சி, தாழ்மையாக சொல்லுகிறேன் பெருமை. We are really happy and with all humility I tell you, we are proud of you. We are proud of you. Really, really sister and I, we are proud of some of the young boys, some of the young girls, some of the families. But it's a fact, not all of you. சிலரை குறித்து உண்மையாகவே எங்களுக்கு மகிழ்ச்சி, எங்களுக்கு பெருமை. சில வாலிப பிள்ளைகளை குறித்து எங்களுக்கு அவ்வளோ பெருமை, அவ்வளோ மகிழ்ச்சி. ஏன்னா அவங்க விசுவாசத்திலும் கற்பிலும் வார்த்தையிலும் நடக்கையிலும் அவ்வளோ நல்ல பிள்ளைங்களாக இருக்காங்க, தேர்றாங்க, எல்லோரும் பார்க்குறாங்க, எல்லா பிலீவர்ஸும் பார்க்குறாங்க. அந்த பிள்ளைகள் தேறுகிறதை பார்க்கிறார், அந்த குடும்பம் தேறுகிறதை பார்க்கிறார். அப்போ தேவ பக்திக்கு ஏதுவாக முயற்சி பண்ண, முயற்சி பண்ணால் நான் பெரிய சின்ன பைபிள்லேருந்து பெரிய பைபிள் தூக்கிட்டு வரேன், அதே அல்ல தேவ பக்திக்கு ஏதுவாக முயற்சி பண்ணுவது. நீ தேறுகிறது யாவரும் அறிய வேண்டும். எவ்ரிபடி அதர்ஸ் யுவர் ரிலேட்டிவ்ஸ் மஸ்ட் நோ ஹவு மச் யூ ஆர் க்ரோயிங், ஹவு மச் யூ ஆர் க்ரோயிங். நீ எப்படி நல்லா ட்ரெஸ் பண்ணுற, முந்தைய எப்படி ட்ரெஸ் பண்ணிகிட்டு இருந்த, ஆ நீ கத்திரியில் வந்தோன்னா தாடி மீசெல்லாம் போயிடுச்சாப்பா, என்ன ட்ரெஸ் இந்த மாதிரி இப்போ முந்தையெல்லாம் வந்து
அந்த லோகி போட்டுட்டு கிடந்த கீழே அவுந்து உள்ளுற மாதிரி உள்ள இருக்கிற ஜட்டி தர்ற மாதிரி இப்போ என்னப்பா ட்ரெஸ்ஸே மாறி போச்சுது. உள்ளே போட்டிருக்கிற உள்ளாட தர்ற மாதிரி முந்தைய அவள் துணி உடுத்தியிருப்பா, இப்போ அவனா வித்தியாசமாக ட்ரெஸ் பண்ணுறா. அப்படியே உடலுடைய நெளிவு சுழிவுலாம் தெரிகிற மாதிரி லெக்கின்ஸ் போட்டு சுற்றின பிள்ளை, ட்ரெஸ்ஸே போடாதமா அம்மனமாக போகிற மாதிரி தெரியணும்னு ஸ்கின் கலரில் போட்டு அலைஞ்சா அவ்வளோ கேவலமாக இருந்தா. இப்போ என்ன மாறிட்டா பார்க்குறாங்க. அவள் அம்மனமாக போகிறான்னு மற்றவங்க நினைக்கணுமா, ஸ்கின் கலரில் போட்டு போகணுமா? அப்படி ஒரு கீழ்த்தரமான புத்தி இருந்த பிள்ளை மாறிடுச்சே. இப்போ எப்படி இப்படி மாறினா? இவர்கள் தேறுகிறது யாவரும் அறியும்படிக்கு அந்த மைண்ட் செட் மாறிடுச்சு. ஆண்களுக்கும் பெண்களுக்கும் பெரியவர்களுக்கும் ப்ராஸ்பரிட்டி செழிப்பு வருது. கதை நல்லா ஆசீர்வதிக்கிறார். பொருளாதாரத்தில் தேடுறாங்க, படிப்பில் தேடுறாங்க, ஆவிக்குரிய வாழ்க்கையில் தேடுறாங்க. தேறுகிறது எல்லாத்துலேயும் தேறணும். கழுத தேஞ்சு கட்டெரும்பாகக்கூடாது, தேறுகணும். கர்த்தருக்குள்ள வந்தவுடனே கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார், பெரிய காரியங்களை செய்கிறார், ஆராய்ந்து முடியாத அதிசயங்களை நடப்பிப்பார். நீ தேறுகிறது யாவரும் அறியும்படிக்கு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. ஆறாவது வாசியுங்கள், 16 வசனம். உன்னை குறித்தும் உபதேசத்தை குறித்தும் எச்சரிக்கையாயிரு. பிரியமானவர்களே, ஆறாவது உன்னை குறித்து எச்சரிக்கையாயிரு. நீ ஏற்றுக்கொண்ட உபதேசத்தை குறித்து எச்சரிக்கையாயிரு. என்ன மாதிரி உள்ள டீச்சிங்ஸ்? டாக்ட்ரின்ஸுங்கிறது ரொம்ப முக்கியமானதுங்க. நம்ம என்ன டீச்சிங்ஸை ஃபாலோ பண்ணுறோம்? சபையில் எப்படிப்பட்ட டீச்சிங்ஸ் நமக்கு கொடுக்குறாங்க? நம்முடைய வெற்றி வாழ்க்கைக்குரிய டீச்சிங்ஸா, இல்லை நம்ம வந்து கொஞ்சம் இன்ஃப்ளேட் பண்ணக்கூடிய, அப்படியே கொஞ்சம் மிதக்கிற மாதிரி, சிரிக்க வைக்கிற மாதிரி, வேடிக்கை காட்டுற மாதிரி உள்ள டீச்சிங்ஸா? என்னுடைய டாக்ட்ரின்ஸ் என்ன? எங்கள் அப்பா அம்மா சொல்கிற டாக்ட்ரின்ஸை எவ்வளோ எடுக்கிறேன்? எப்படிப்பட்ட ஒரு டீச்சிங்ஸ் என்ன கிடைக்குது? எதை என்னுடைய டீச்சிங்ஸாக நான் எடுத்துக்கிறேன்? அதில் எச்சரிக்கையாயிரு. டேக் ஹீட், எச்சரிக்கையாயிரு. எந்த டீச்சிங்ஸை நான் எடுக்கிறேன்? அப்பா அம்மா கீழ்படியணுங்கிற டீச்சிங்ஸை எடுக்கிறேன்னா, நீ அப்பா அம்மாக்கெல்லாம் கீழ்படிய வேண்டாம், அதெல்லாம் தேவையில்லை அப்படிங்கிற டீச்சிங்கை நான் எடுக்கிறேன்னா, ஒரு கற்புள்ள வாழ்க்கை வாழணுங்கிற டீச்சிங் எடுக்கிறேன்னா, இல்லை எப்படி வேணாலும் வாழலாம், இதெல்லாம் சும்மா பேச்சுங்க, இதெல்லாம் அந்த காலத்து பேச்சு, இதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை அப்படிங்கிற டீச்சிங் எடுக்கிறேன்னா, நான் எந்த மாதிரி உள்ள டாக்ட்ரின், எந்த மாதிரி உள்ள டாக்ட்ரினை எடுக்கிறேன்? உலகத்தோடு ஒட்டு போகணும் அப்படிங்கிற டாக்ட்ரின் எடுக்கிறேன்னா, நான் உலகத்தை நல்ல தேவ பிள்ளையாக வாழணும், நான் என்ன டாக்ட்ரின் எடுக்கிறேன்? நீ தேவ பக்திக்கு ஏதுவாக முயற்சி பண்ணு என்று சொன்னால், வாட் இஸ் த டாக்ட்ரின் யூ டேக்? வாட் இஸ் த டீச்சிங் யூ லைக்? வாட் இஸ் த டீச்சிங் யூ லைக்? அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படிங்கிற டீச்சிங் உனக்கு பிடிச்சிருக்கா, இல்லை உன் இஷ்டப்படி அல்ல அப்படிங்கிற டீச்சிங் உனக்கு பிடிச்சிருக்கா? அப்பா அம்மா சொன்ன மாதிரி உடுத்தணுங்கிற, சிம்பிளாக கவனிங்க, அப்பா அம்மா சொன்ன மாதிரி உடுத்தணும் அப்படிங்கிற டீச்சிங் பிடிச்சிருக்கா, இல்லை நான் சொல்கிற மாதிரிலாம் எங்கள் அப்பா அம்மா வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிற டீச்சிங் உனக்கு பிடிச்சிருக்கா? ரெண்டும் டீச்சிங் தான். நான் என்ன விரும்புகிறனோ அதை எங்கள் அம்மா வாங்கி தரணும், அது உனக்கு பிடிச்சிருக்கா? யுவர் டிசையர், வாட் எவர் ஐ வாண்ட் மை மதர் ஷுட் கெட் மீ, இஃப் ஐ வாண்ட் திஸ் ட்ரெஸ், If I want this bike, if I want this phone, whatever I want, my mother should give that. அந்த கேட்க நல்லா இருக்கா, இல்லை whatever my mother says, I should do it. இது கேட்க நல்லா இருக்கா? உங்களுக்கு எது நல்லா இருக்கோ அதுக்கு தக்க உங்களுக்கு தேவ பக்தி வருதா பிசாசு பக்தி வருதான்னு தெரியும். தட்ஸ் அ வெரி சிம்பிள் திங். தேவ பக்திக்கு ஏதுவாக முயற்சி பண்ணால், வாட் இஸ் த இன்புட், வாட் இஸ் த டாக்ட்ரின் யூ டேக், வாட் இஸ் த டீச்சிங் தட் யூ லைக்? டாக்ட்ரின் நாட் டீச்சிங், உபதேசம், lifestyle, this is the doctrine. Na sonna indha chinna example nenachi parunga, periyavanga ellarkum apply pannalam. Yen verippathin padi pastor teach pannuma, illa pastor sabaiyila solli kudukkira mari na valanuma? It's very simple. It's very simple. Ondru namakku deva bhakti ay therum, innondru ava bhakti ay undaakum.
பிரியமானவர்கள் ஏழாவது அதே வசனத்தில் வாசிக்கிறோம், அதை வாசித்து முடிப்போம். பிரியமானவர்களை உன்னை குறித்தும் உபதேசத்தை குறித்தும் எச்சரிக்கையாயிரு. ஏழாவது பின்னொட்டு, இரு என்ற பின்னொட்டு, இவைகளில் நிலை கொண்டிரு. இப்போ நிறைய ஆறு காரியங்கள் பார்த்தோம். விசுவாசி என்பதற்கு மாதிரியாயிரு, நல்ல ஸ்பிரிச்சுவல் வேல்யூஸாக கட்டளையிட்டு போதித்து கொண்டிரு, மற்றவங்களை பற்றியே டீச் பண்ணிட்டுரு. நீ தேறுகிறது யாவரும் அறியும்படி இரு. இப்படி நிறைய ஆறு காரியங்கள் பார்த்தோம். இவைகளில் நிலை கொண்டிரு, கேட்டுட்டு விட்டுறாத. நீ எம்மட்டும் தேறி இருக்கிற அதுலேருந்து மேலே போகப்பார். பிரியமானவர்களே, இந்த பின்மாற்றம் முன்னேற்றம், பின்மாற்றம் முன்னேற்றம், பேக்ஸ்லைடிங், ஐந்து அதிகாரம் வாசித்துக்கிட்டு இருக்கிற ஒரு பிள்ளை நாலு அதிகாரம் வாசித்தால் பேக்ஸ்லைடிங், அஞ்சு அதிகாரம் வாசிக்கிற பிள்ளை நாலு அதிகாரம் வாசித்தால் பேக்ஸ்லைடிங். ஏதோ கேலண்டரில் ஒரு வசனத்தை பார்த்துட்டு, இல்லை மொபைலில் ஒரு வசனத்தை பார்த்துட்டு இன்றைக்கி பைபிள் வாசித்துட்டேன்னு ஓடிக்கிட்டு இருந்த பிள்ளை உட்காந்து ஒரு அதிகாரம் வாசிக்க ஆரம்பித்தால் தட்ஸ் அ ப்ராக்ரெஸ், முன்னேற்றம். சம்படி ஹூஸ் ரீடிங் ஃபைவ் சாப்டர்ஸ் அ டே, இஃப் ஹீ ஆர் ஷீ ரீட்ஸ் ஒன்லி ஃபோர் சாப்டர்ஸ், இட்ஸ் பேக்ஸ்லைடிங். சம்படி ஹூ இஸ் காம்ப்ரமைசிங் வித் ஒன் வேர்ஸ் இன் த வாட்ஸ்அப், ஒன் வேர்ஸ் இன் த கேலண்டர், சிட்ஸ் அண்ட் ரீட்ஸ் ஒன் சாப்டர், that's a great progress. It's not the question whether one chapter or four chapters. One who is reading four chapters, backsliding. One who is reading one chapter shows progress. But what's the difference? He has come down from five chapters to four chapters. This person has shown a progress from one verse to one chapter. Show progress. One chapter to two chapter, two chapter to three chapters, show progress and continue in it, continue in showing progress. Deva bhaktiye undu pannukiradhu. In the godliness namakku vandhuchina, it is profitable in all, it is profitable இனால் அப்படின்னு பார்த்தோம். எல்லாவற்றிலும் இது பிரயோஜனம் உள்ளதாக இருக்கிறது. நான் வாசித்த அந்த கட்டுரையில் தொடர்கிறது, இட் மேக்ஸ் நோ ஒன் த புவர். நீ தேவ பக்தியாக இருக்கிறதுனால ஏழ்மையாயிர மாட்டேன், நீ தேவ பக்திக்கு ஏதுவாக முயற்சி பண்ணுறதுனால 80 மார்க் வாங்கிட்டு இருந்த பிள்ளை 75 மார்க் வாங்கிட மாட்டேன். இட் மேக்ஸ் நோ ஒன் த புவரர், இட் ப்ராம்ஸ் டு நோ ஒன் க்ரைம். நீ தேவ பக்தியாக இருக்கிறதுனால ஒரு குற்ற செயல் செய்திட மாட்டேன், இட் ப்ராம்ஸ் நோ ஒன் டு க்ரைம். இட் என்ஜெண்டர்ஸ் நோ டிசீஸ், நீ தேவ பக்தியாக இருக்கிறதுனால உனக்கு வியாதி எதுவும் வந்துடாது. இஃப் அ மேன் ஷுட் டூ தேட் விச் வுட் மோஸ்ட் சர்டன்லி மேக் ஹிம் ஹாப்பி, ஹீ வுட் பி டிசைடட்லி அண்ட் கான்சன்சியஸ்லி godly. If a man should do that which would most certainly make him happy, nichayamagave oruvanai magilchiyaakka kudiya oru kaariyathai seiya vendumanal, he would be decidedly and conscientiously godly. Avan nichayamagave oru deva bhakti ullavanaga irupananal கண்டிப்பாக மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை அவன் நடத்த முடியும். அண்ட் தோ பயிட்டி ப்ராமிசஸ் நோ இயர்லி பொசஷன்ஸ் டைரக்ட்லி ஆஸ் இட்ஸ் ரிவார்ட், நீ தேவ பக்தியாக இருக்கனால உனக்கு இந்த உலகத்தில் வீடு வாசல் சொத்து சுகம் கிடைச்சிரும் அப்படின்னு டைரக்டாக சொல்லட்டாலும், நீ தேவ பக்தியாக இருந்தால் கிளாஸில் ஃபஸ்ட்டு வந்துடுவேன், உன் பிஸ்னஸ் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு டைரக்டாக சொல்லட்டாலும்,
And though piety promises no earthly possessions directly as its reward, and secures no immunity from sickness, bereavement and death. வரல் நீ தேவ பக்தியாக இருந்தால் உனக்கு வியாதியே வராது, உன் குடும்பத்தில் சாபமே இருக்காது என்றெல்லாம் அது ஒரு செக்யூரிட்டி கொடுக்கட்டாலும், yet there is nothing which no certainly secure as steady growth of prosperity in a community as the virtue would engenders and sustains, and there is nothing else that will certainly meet the life to which man is subject. ஆனால் நிச்சயமாகவே உன் வாழ்க்கையில் உனக்கு வேண்டிய நன்மைகளை கொடுப்பது தேவ பக்தியை போல வேறு ஒன்றாலும் செய்ய முடியாது. நல்ல பேர் கிடைக்கும், நல்ல ஞானம் கிடைக்கும், சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது. ஆனால் தேவ பக்தியோ இந்த ஜீவனுக்கும் வரப்போகிற ஜீவனுக்கும் இட் ப்ராஃபிட்ஸ், உனக்கு லாபம் தரும், லாபம் தரும், உன் ஸ்டடீஸில் லாபம் தரும், உன் பிஸ்னஸில் லாபம் தரும், உன் ஃபேமிலி லைஃப்பில் லாபம் தரும், உன் மினிஸ்ட்ரியில் லாபம் தரும். தேவ பக்திக்கு ஏதுவாக முயற்சி பண்ணு அப்படின்னு சொன்னால், பைபிள் வாசிங்க, ஜெபம் பண்ணுங்க, கோயிலுக்கு போங்க, உபவாசம் இருங்க, டாக்ஸ் கொடுங்க என்பது மாத்திரமல்ல, அது தேவ பக்தியை உண்டாக்கு. வாழ்க்கையில் நான் ஒரு மாதிரியான ஜீவியம் செய்யணும், என் வார்த்தையிலும் பேச்சிலும் கொடுக்கல் வாங்கல் நடக்கையில் நான் மாதிரியாக இருக்கணும். ஹையர் வேல்யூஸை மற்றவங்களுக்கு கற்று இப்படி தான் இருக்கணும், ஃப்ரெண்ட்ஸில் சொல்லணும் இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் ட்ரெஸ் பண்ணணும், ஒரு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் சொல்லணும், வெகப்படக்கூடாது. அதனால் நிந்தை வரும், அவமானம் வரணும், இப்படி பிந்தி வர்ற தப்பு ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லுங்கள், நான் மாத்திரம் சொல்ல வேண்டும் என்ற ஒரு குயர்கள் பிந்தி வந்தால் இன்னொரு குயர்கள் சொல்ல தெரியணும். நீ சொல்லும்போது உனக்கு நிந்தை வரும், உனக்கு அவன் வேலையை பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் உனக்கு தேவ பக்தி வரும். இவைகளை கட்டளையிட்டு போதித்து கொண்டிரு, நீ தேறுகிறது யாவரும் காணும்படி இரு. உன்னுடைய ப்ராக்ரெஸ், உன்னுடைய பிஹேவியர், உன் ட்ரெஸ், உன்னுடைய பேச்சு பழக்க வழக்கங்கள், நீ செய்கிற வேலை, சண்டே ஸ்கூல் எடுக்கிறாங்க, விபிஎஸ் எடுக்கிறீங்க, போன வருஷம் விபிஎஸ் எடுத்ததுக்கு இந்த வருஷம் விபிஎஸ் எடுக்கிறது. இது நாங்கள் பேசுவோம், சிலரை பற்றி சொல்லுவோம், இந்த இன் சர்வீஸ் கோர்ஸ், இந்த விபிஎஸ்க்கு நல்ல ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம் வர்றதெல்லாம் இவங்களுக்கெல்லாம் வேஸ்ட்டு. அவங்கள கூப்பிட்டு வச்சா அன்றைக்கி பாவம், அவங்களுக்கும் பனிஷ்மெண்ட்டு நமக்கும் செலவு. கொஞ்சம் கூட அவங்க மாறப்போகிறதில்லை. அவங்க எப்படி போன வருஷம் வந்தாங்களோ அப்படி தான் வரப்போகிறாங்க. போன வருஷம் நோட்ஸ் ஆஃப் லெசன் எழுதலைன்னா அந்த வருஷமாக எழுத மாட்டாங்க. போன வருஷம் ப்ரிப்பேர் பண்ணாமல் கிளாஸில் வந்து உட்காந்து ஏதோ ஒரு கதையை அரைச்சிட்டு போனாங்கன்னா இந்த வருஷமும் கிளாஸில் வந்து உட்காந்து அரைச்சிட்டு போக போகிறாங்க. அவங்கள ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம் கூப்பிடுறது அவங்களுக்கும் டைம் வேஸ்ட்டு, அவங்களை கூப்பிட்டு உட்கார வச்சு சாப்பாடு போடுறது நமக்கும் காசு வேஸ்ட்டு. நான் சொல்லுவேன், தேரணும். போன வருஷம் விபிஎஸ் எடுத்ததை விட இந்த வருஷம் விபிஎஸ். இப்போ வாசிக்கிறதுல இது வேத பகுதி, நேற்று காலையில் அதை எடுத்து ப்ரிப்பேர் பண்ணேன், நேற்று ராத்திரி 11 மணி வரைக்கும் ப்ரிப்பேர் பண்ணுறேன், வாசிக்கிறேன், இன்னும் நூல்களை பார்க்குறேன், இன்னும் குறிப்பு எடுக்கிறேன். பிரியமானவர்களே, 1972 பேசுகிறேன், 73 ஜனவரிலிருந்து மேடையில் பேசுகிறேன், இன்னும் வாசிக்கணும், இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும், இன்னும் இதுக்கு மற்றவங்க என்ன விளக்கம் சொல்கிறாங்கன்னு அறிந்து கொள்ளணும். வாசிக்கிறதுல புத்தி சொல்லுகிறதுல தேரணும். பிரியமானவர்களே, இவைகளை கை கொண்டு நிலைத்திருக்க வேண்டும். நம்மை குறித்து எச்சரிக்கையாக இருக்கணும், நம்மை குறித்து எச்சரிக்கையாக இருக்கணும். இதுதான் தேவ பக்திக்கு ஏதுவாக முயற்சி பண்ணுவது. அப்போ வி பிகம் காட்லி. வி பிகம் காட்லினா சக்ஸஸ் தானா நம்மளை பின்தொடர்ந்து வரும். பிரியமானவர்கள், எல்லோரும் இருக்கிற இடங்கள் எளிமை நிற்போம். இந்த வார்த்தை உங்களை தேவ பக்தி உள்ளவர்களாக மாற்றுமா, இந்த வார்த்தை உங்களை அவபக்தி உள்ளவர்களாக மாற்றுமா, நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். கர்த்தர் வார்த்தையை அனுப்பியிருக்கிறார். புல்லின் மேல் இறங்குகிற பனியை போல கர்த்தருடைய வார்த்தை இறங்கி இருக்கிறது. பவுல் சொல்லுவார், நாங்கள்
ரட்சிப்புக்கு ஏதுவானவர்களுக்கு ஜீவனாயும் மற்றவர்களுக்கு மரணத்துக்கு ஏதுவாயும் இருக்கிறோம் என்பா. இந்த வார்த்தை உங்களுக்கு ஜீவனுக்கு ஏதுவாக இருக்கிறதா, மரணக்கு ஏதுவாக இருக்கிறதா? நீங்கள் தேவ பக்திக்கு ஏதுவாக முயற்சி பண்ணுவீர்களான், எக்ஸசைஸ் பண்ணுவீர்களே ஆனால் எக்ஸசைஸ் பண்ணி மாதிரியாக இருக்கிறதுக்கு எக்ஸசைஸ் பண்ணுங்க. யா தேறுகிறது யாவரும் அறியும்படி இருப்பதற்கு எக்ஸசைஸ் பண்ணுங்க. இவைகளிலே டு கண்டினியூ இன் திஸ் எக்ஸசைஸ் பண்ணுங்கள். டு டேக் ஹீட் ஆஃப் யுவர் செல்ஃப் எக்ஸசைஸ் பண்ணுங்கள். நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணுங்க. என்ன இன்புட் போடுறீங்க, என்ன வாசிக்கிறீங்க, அதில் கவனமாக இருக்கும்படி எக்ஸசைஸ் பண்ணுங்கள். உங்களுக்குள்ள தேவ பக்தி தானாக வந்துவிடும். தேவ பக்தி தானாக வந்துவிடும். இந்த தேவ பக்தி இந்த லைஃப்பில் உங்களுக்கு சக்ஸஸை தரும். இனி வரும் வாழ்க்கையை குறித்த ஒரு நிச்சயத்தை உங்களுக்கு தரும். உண்மையாய் பாரத்தோடு சொல்லி கர்த்தர் கொடுத்த வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கிற உங்களை குற்றப்படுத்த வேண்டும் என்றால் நான் குற்றப்படுத்துவது உங்களுடைய ரட்சிப்புக்கு, உங்களுடைய வெற்றிக்கு பிரயோஜனமாக இருக்கட்டும். காட் வாண்ட்ஸ் டு பிளெஸ் யூ. God wants to give you success upon success. God wants to make you ride on the high places of the earth. பூமியில் உயர்ந்த ஸ்தானங்களில் கர்த்தர் உங்களை கொண்டு வர விரும்புகிறார். God wants to make Jerusalem a praise on the earth. தேவன் எருசலேமை பூமியிலே புகழ்ச்சியாக்க விரும்புகிறார். In the name of Jesus I tell you, God wants to make you, God wants to make you a praise in your school. God wants to make you a praise in your college. God wants to make you a praise in your work spot. God wants to make you a praise among your relatives. உன்னுடைய உறவினர்கள் மத்தியில், உன்னுடைய பணித்தளத்தில், உன்னுடைய பள்ளியிலே கல்லூரியிலே தேவன் உன்னை புகழ்ச்சியாக்க விரும்புகிறார். உன்னை தேவன் புகழ்ச்சியாக்க விரும்புகிறார். உன் தோல்விகளை ஜெயமாய் கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். நான் பாடினது போல வாழ்நாளெல்லாம் மகிழ்ந்து கழிவூற பண்ண விரும்புகிறார். நீ இன்றைக்கு தேவ பக்தி உள்ள வாழ்க்கையை செய்வாய் என்றார். உன்னுடைய வாலிபத்தில் நீ தேவ பக்தியாக இருப்பாயானால் உன்னுடைய மரண படுக்கையில் உன்னுடைய வாழ்க்கையை நீ திரும்பி பார்க்கும்போது நன்றியோடு கர்த்தரை ஸ்தோத்தரிப்பாய். இல்லைனா உன் வாழ்க்கையினுடைய வேசித்தனம், உன் வாழ்க்கையை விரயமாக்கின நாட்கள், உன்னுடைய வாழ்க்கையை அசுத்தத்துக்கு ஒப்பு கொடுத்த நாட்கள், இதெல்லாம் நினச்சி 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 நீ அழ வேண்டிய ஒரு நாள் வரும். ஒருவேளை கர்த்தர் மன்னித்திருக்கிறார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது முதல் கொண்டு ஒரே சீராய் நடப்போம். கர்த்தர் உன்னோடு கூட பேசியிருக்க. God wants to bless you.